பங்கு பெற உங்க அனைவருக்கும் பகவத்தையா குரூப்ல இணைஞ்சு செயல்படுறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறோம். அதாவது தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி, அதுக்கு நம்ம பகவத்தையாவோட புரிதல் எப்படி உதவி செய்யுது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்கணும். சரி, இது யாராருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மனதோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங், மனம் எப்படி செயல்படுகிறது, மனதை பற்றிய புரிதல் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த தீய பழக்கத்துக்கு விடுபடுவதற்கு இதை எப்படி அப்ளை பண்றங்கிற எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும். மற்றபடி சாதாரணமா இருக்கிற நார்மல் பர்சன்ஸுக்கு இந்த சாப்டர் உதவி செய்யாது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம இந்த புரிதல் பாதையில பயணிக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கிற தீய பழக்கத்தை எப்படி இந்த புரிதல் மூலியமா புரிஞ்சு மேலும் அதுல இருந்து விடுபடுறதுக்கு எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உதவி செய்யுது அப்படிங்கிற பார்வையில தான் நம்ம பார்க்கறோம். தவிர ஒரு ஆர்டினரி பர்சன்ஸுக்கு இருந்து தீய பழக்கத்தை விடுபடுறதுக்கு இதை நம்ம எங்கேயும் சஜஸ்ட் பண்ணல அப்படிங்கிறத முதல்ல பதிவு செய்துக்க விரும்புகிறேன். அதனால நீங்க வந்து இந்த டிராவல் இருக்கிறவங்களுக்கு தான் இது உதவி செய்யும் அப்படிங்கிறத முதல் முதல் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, இப்போ முதல்ல தீய பழக்கம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். தீய பழக்கம்னா ஒரு பழக்கம் எப்படி, அது எப்படி தீய பழக்கம், எந்த பழக்கத்தின் மேல நமக்கு அதீதமான ஆர்வமும் விருப்பமும் இருக்குதோ அதுதான் தீய பழக்கம்னு சொல்லப்படுது. நீங்கள் வேணால் பாருங்கள், எதை பற்றி நம்ம சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, நம்மளை அறியாமல் அறிஞ்சு விட முடியாமல் இப்படி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற பழக்கத்துக்கு பேர் தாங்க தீய பழக்கம்னு சொல்லுவோம். நீங்கள் வேணால் அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கனாலும் இதை புரிஞ்சுக்க முடியும். ஆக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முதல்ல நமக்கு வந்து ஒரு ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு பிறகு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து மனசு சோர்வு டயர்னஸ்ஸு ஏதோ ஒன்று ஏற்படுது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு செயல் மூலமா உடல் கிளர்ச்சி அடைந்து ஒரு மனத்தளர்வு ஃபீலிங்கை நமக்கு ஏற்படுது. இந்த ஃபீலிங் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஃபஸ்ட்டு இது பிடிச்ச உடனே என்ன பண்ணுறோம், அடுத்தது பிடிச்சி போனோடனே அடுத்தது நமக்கு எப்பெல்லாம் தளர்வாக இருக்குதோ அப்போல்லாம் இந்த மன அனுபவத்தை நாமளாகவே நாட தொடங்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இயற்கையாக நடந்துச்சு, பிறகு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் வந்து நாமளே வில்ஃபுல்லாகவே அந்த அனுபவத்தில் இருக்கிற இன்ப நாட்டத்தை விரும்பி தொடர்ந்து நாமளாகவே பிடிக்க ஆரம்பிச்சிடறோம். அது அதோட ஈடுபடும் போது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு செயல்பட தொடங்கிடும். அப்புறம் கொஞ்சம் நாட்கள் போக போக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழக்கத்துக்கே நாம் வந்து அடிமையாகி போகிற கண்டிஷனுக்கு போயிருக்கோம். முதல் கட்டத்தில் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பழக்கம் பிறகு நாட்கள் செல்ல செல்ல அதோட கட்டுப்பாட்டுக்கு நாம் போயிடுற அளவுக்கு நம்ம மாறி போயிடுறோம். இப்படி தான் தீய பழக்கம் நமக்குள்ள வேரூன்றி தன்னுடைய ஆட்சியை செலுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி தீய பழக்கம்னா என்னென்ன தீய பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தமாக பேசிக்காக சொன்னால் ஒரு மூணு தீய பழக்கம் தான் சொன்னாங்க. ஒன்று வந்து புகைத்தல், இன்னொன்று ட்ரிங்க்ஸு, இன்னொன்று செக்ஸ். இந்த பேசிக்காக மூணு அடிப்படையில் தான் பெரும்பாலும் எல்லாமே நிகழும். ஓகேங்களா, இதில் நகம் கடித்தல் அப்படி இப்படி மீதி எது வந்தாலுமே இதனுடைய அடிஷனலாக ஒன்று ஒன்று எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். நாம் வந்து நிறைய ஃபார்முலாலாம் இங்கே சொல்ல போகிறதில்லை, எல்லாருக்கும் ஒரே மருந்து, ஒரே ஒரு தீர்வு. அதை தான் நம்ம இப்போ வந்து என்னன்றத பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் மனசு உயர்த்தி மேல்நிலையில் இதை கேட்கணும்னு நான் விரும்பிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ ஓப்பனாக யாரும் பேசுகிறாங்களான்னு தெரியல. அதை வந்து கூட ஒரு வியாபாரமாக கமர்ஷியலே எப்படி எப்படியோ பண்ணுறாங்க, அப்படி இல்லை. நாம் வந்து மனித குலத்துக்கு அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது ஒரு நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நாம் கொண்டு போகிறோம். அதனால் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட கேட்டிங்கன்னா, ஏன்னா எல்லாருமே அடுத்தடுத்து குடும்பத்தோடு இருக்கிறோம்,
நம்ம நம்ம பிள்ளைகள் அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு ஹெல்பிங்காக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. இப்போ ஒரு பழக்கம் நமக்கு எப்படி ஏற்படுது, ஒரு பழக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீய பழக்கங்கிறது ரெண்டாவது பிரிச்சுக்கலாம். முதல்ல ஒரு நார்மலாக ஒரு ஹேபிட் அப்படின்னா அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், ஆக்ஷனோட ஓரியன்டாக ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். எண்ணம், சிந்தனை, சிந்தனைக்கு அப்புறம் செயல், செயலுக்கு அப்புறம் விளைவு, இந்த நாலு தான். அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு வட்டம் மாதிரி நினச்சிங்க, ஒரு சர்க்கிள். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எண்ணம், எண்ணத்திலிருந்து அடுத்தது சிந்தனை, சிந்தனைக்கு அப்புறம் செயல், செயலுக்கு அப்புறம் விளைவு, விளைவுக்கு அப்புறம் மறுபடியும் எண்ணம். இந்த சர்க்கிளே தான் திரும்ப 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 சுற்றிக்கிட்டே இருக்குது. நமக்கு காத்தாலிருந்து சாயந்தரம் வரும் நம்ம செய்கிற செயல் அத்தனையுமே இதே அடிப்படையில் தான் செயல்படுறது. இதை நீங்கள் உங்களுக்குள்ள ஐடியா பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். காத்தால விழித்ததுலேருந்து இரவு படுக்கல நம்ம ஒவ்வொரு செயலும் எப்படி செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு நம்மளை அறியாமல் உதயமாகுது. வந்த வாட்டி தான் இந்த எண்ணம் வந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கு பிறகு வந்த எண்ணத்தை நம்மளுடைய முயற்சினால, சுய முயற்சி, வில்ஃபுல் எஃபர்ட்னால அந்த வந்த எண்ணத்தை நாம் வந்து கையெடுத்து சிந்திக்கிறோம். இதுக்கு பேர் வந்து திங்கிங். திங்கிங்க்கு அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறோம், அதை ஒரு முடிவு பண்ணி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு செயல் செய்கிறோம். அதுக்கப்புறம் அந்த செயலின் விளைவாக ஒரு ரிசல்ட்டை பார்க்குறோம். அந்த ரிசல்ட் வந்து சமுதாயத்தில் சரின்னு சொல்லப்பட்டிருந்ததாக, அல்லது அதாவது ஒரு நல்ல செயல்களாக இருந்ததுன்னா நீங்கள் குட் அப்படின்னு சொல்லி உங்கள் காலரை தூக்கிவிட்டு மகிழ்ச்சி அடைகிறீங்க. அதே செயல் சமுதாயத்தில் தவறான செயல் அப்படின்னு ஒரு முத்திரை குற்றப்பட்டிருந்தா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு தவறான செயல் செய்துட்டு தான் குற்ற உணர்ச்சி கொள்றீங்க. அதாவது ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். நல்ல செயலாக இருந்தால் குட்டுன்னு சொல்லி நம்மளை நம்ம பெருமைப்பட்டு கலர் தூக்கிற அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி அடையும். அதுவே செயல் வந்து சமுதாயத்தின் பொருள் தவறாக சொல்லப்பட்டால் நாம் வந்து குற்றவுணர்ச்சி அடைந்து கில்ட் ஆகும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் தான் திரும்ப 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 நமக்கு சுற்றிட்டு இருக்கு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சொன்னமுல் எண்ணம், சிந்தனை, செயல்னு சொன்னீங்களா, இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்கலான்னா, இப்போ ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு மரத்தில் ஒரு 100,000 பூ பூக்குது என்ன, அந்த 100,000 பூவுமே பிஞ்சு பிடிச்சிருமா, பிடிக்காது. அதில் ஒரு ஒரு 10,000 பிஞ்சு பிடிச்சா பெருசு. அந்த 10,000 பிஞ்சு பிடிக்கிறதுல அத்தனையுமே திரண்ட காயாக மாறிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 1,000 தான் திரண்ட காயிருக்கு வாய்ப்பு. அதிலிருந்து இன்னும் ஃபைன் ஃபில்டர் ஆகி சந்தைக்கு வர்றதுக்கு ஒரு 600-700 காய் வந்தால் பெருசு. இவ்வளோதான் மொத்தமாகவே வருது. அது மாதிரி நமக்கு வர்ற எல்லா எண்ணங்களையும் நாம் வந்து சிந்திச்சுறது கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு வர்ற காத்தாலிருந்து ராத்திரிக்குள்ளே கொடான கூடி தாட்டு வருது, அத்தனையும் நம்ம சிந்திச்சிடுறோமா, சிந்திக்கிறது. வர்ற தாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் நம்ம எடுத்தே சிந்திக்கணும், எல்லாத்தையும் சிந்திக்கிறது. அப்படி சிந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு சிந்திக்கிறது எல்லாத்தையும் செயலாக்கிடுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஆகலை. எல்லாத்தையும் செயல்படுத்தவும் இல்லை. அப்படி செயல்படுத்துறதில்ல, அதுக்கப்புறம் விளைவுங்கிறது தான் வெளியில் நம்ம பார்க்குற அவுட்டர் ஆக்ஷன். அதை வச்சு தான் நல்ல செயல்னா நம்ம குட்டுன்னு நினைக்கிறோம், தப்பான செயல்னா பேட் கில்ட்னு ஆகும். இதுதான் நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எண்ணெய் ஆட்டுறதுக்கு ஒரு செக்கு மாடு இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அதாவது ஒரு மாட்டை வந்து செக்கு பிழியிற, எண்ணெய் பிழியறதுக்கு கட்டி அந்த மாடை வந்து, அந்த மாடு வெளியில் போவார், திரும்ப திரும்ப அங்கேயே ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி எண்ணம், சிந்தனை, செயல், விளைவு, அது குற்ற உணர்ச்சி, இந்த ஒரு நாளே அடிப்படையில் ஒரு பலமான சங்கிலியால் நம்ம இணைக்கப்பட்டுருக்கோம். செக்கு மாடு எப்படி நிறையா தூரம் சுற்றினாலும் அது இருக்கிற இடத்தையே சுற்றிக்கிட்டு இருக்குதோ, அதிலிருந்து விடுபட முடியாமல் இருக்குதோ, அதே மாதிரி தான் நாம்களும் இந்த அடிப்படையில் திரும்ப 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 சுழண்டு 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 ஒன் பை ஒன்னாக தாட்டில் இருக்கிறோம், மறுபடியும் சிந்தனைக்கு வரோம், செயல் வர்றோம், குற்ற உணர்ச்சியாக வரோம், மறுபடியும் அதோடைய அடுத்த கண்டினியூஷன் தாட் ஆகிடுது.
மறுபடியும் திங்கிங், இந்த பேட்டர்ன்ல இருந்து நம்மளால உடைச்சி விடுபட முடியாத மாதிரி ஒரு தன்மைக்கு போயிடும். இதே அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தீய அதாவது குற்ற உணர்ச்சிக்கான, குற்ற உணர்ச்சி தான் தீய பழக்கத்துக்கான ஆணி வேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா குற்ற உணர்ச்சி நீங்கிடுச்சின்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்களை நீங்க வந்து ஒரு தவறாவோ தப்பாவோ நீங்க நினைக்க மாட்டீங்க. அதாவது இந்த தீய பழக்கத்துக்கான ஒட்டுமொத்தமான ஆணி வேர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கில்ட் என்று அழைக்கப்படுகிற குற்ற உணர்ச்சி தான் காரணம். இப்போ வந்து என்ன அது எப்படி சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, மாட்டு வண்டி நீங்க பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மாட்டு வண்டி வந்து சக்கரத்தில் இருக்குது இல்லையா, சக்கரத்துல அச்சாணின்னு ஒன்று சொருகியிருப்பாங்க. அந்த அச்சாணியோடைய ஸ்ட்ரென்த்தில் தான் அந்த சக்கரம் வந்து சுரண்டுகிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த அச்சாணி தான் குற்ற உணர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுகிற கில்ட். நாம் வந்து மாட்டு வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த அச்சாணிங்கிற உருவிட்டீங்கன்னு வச்சீங்க, வண்டி கொடை சாஞ்சி கீழே விழுந்துருமா விழுந்துறாதா? அது மாதிரி தீய பழக்கங்கிற இந்த தொடர் சங்கிலி பிணைப்பை வந்து நாம உடைக்கணும்னு வச்சுக்கீங்க. குற்ற உணர்ச்சிங்கிறத வந்து நீங்க எடுத்துட்டீங்க, அதுல இருந்து வெளியே வர பழகிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து உடைபற்றும். இதுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய மெயின் கோர் மேட்டரே என்னன்னு கேட்டீங்கன்னா, குற்ற உணர்ச்சியினாலதான் தீய பழக்கத்துக்கு தொடர்ந்து உயிர் அளித்துக்கிட்டு இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, குற்ற உணர்ச்சி தான். நீங்க குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னா எந்த பழக்கமுமே டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நீங்க வந்து நல்லா அழுத்தம் திருத்தமா நீங்க வந்து புரிஞ்சிக்கணுங்கிறது தான் முதல் கான்செப்ட். இப்போ இப்போ நாம் வந்து நம்மோட பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிங்கன்னு வச்சிங்க, அவங்களுக்கு வந்து நார்மலாக அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அழகாக சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு நார்மலாக இருப்பாங்க, ஸ்வீட்டை பற்றி பெரிய சிந்தனை கூட அவங்களுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் சுகர் வந்தவுடனே என்ன சொல்லுவாங்க, இனிமேல்ட்டு நீ ஸ்வீட்டை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவரில் அவருக்கு அதை பற்றி யோசனை கூட இருந்திருக்காது. எப்போ வேணான்னு சொல்கிறாங்களோ மைண்டில் அப்போ தான் அது வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். அதுவரில் ஒரு குலோப் ஜாமுன்லாம் ரொம்பலாம் கூட ஒன்று நினச்சி ரசிச்சுலாம் சாப்பிட்டு வந்துருக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு இயல்பாக இருந்திருப்பார். அப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே இவர் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தேக்கம் வந்து அடைய ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு நாலு குலோப் ஜாமுன் வச்சுருப்பாங்க ஒரு தட்டத்தில், அப்படி பார்த்து அப்படி திரும்புகிற தூரில் பார்த்தீங்கன்னா நாலு குலோப் ஜாமுன் எடுத்து கடை கடை கடன் சாப்பிட்டு பார்த்தா வெறுந்தட்டம் தான் இருக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற தேக்கம் ஏக்கம் நம்மளை அறியாமே அது அந்தாண்ட இதுக்கு மேல இனிமே வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, என்னைக்கு கிடைக்குமோ அப்படின்னு நினைச்ச உடனே அது பாட்டுக்கு கடை 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 கடைன்னு வேகமா எடுத்து கப்பு கப்புன்னு வாயில போட்டுறோம். அந்த அளவுக்கு நம்மளை மீறி நடக்கிற அளவுக்கு அந்த செயல்பாடு நடந்து முடிஞ்சிருது. இதே வந்து ஒரு நார்மலா இருக்கிற ஒருத்துக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரு இவ்வளோ வேகமாக சாப்பிடுவாரா? நிச்சயமாக சாப்பிட மாட்டார். ஒரு ஸ்வீட்டை வந்து ஒரு 10-15 பகுதியாக பிரிச்சுட்டு நாம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு ஒரு குலோப் ஜாமுன் ஒரு ஒரு பகுதியை எடுத்து மெதுவாக சுவைச்சு ரசித்து சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு 4 குலோப் ஜாமுன் தேவைப்படுமா? முதல் குலோப் ஜாமுன்லேயே மேக்ஸிமம் நிறைவடைஞ்சிருவார். மீர்னா 2 குலோப் ஜாமுன் சாப்பிட்டா பெருசு, அதுலேயே வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துடும். இப்போ இவருக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம், அவர் வந்து அங்கே என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒரு பதட்டமோ, அங்கே என்ன செய்கிறனே தெரியாமல் ஒரு எமோஷ்னல் மட்டும்தான் இருக்குதோ தவிர, எமோஷ்னலில் அந்த செயலில் கூட கான்சன்ட்ரேஷன் இல்லை, செயலில் வந்து ஒரு பதட்டமும் வேகம்தான் இருக்குதோ தவிர, அதில் ஒரு நிதானமோ அதை ஒரு ரசித்து அனுபவிக்கிற அனுபவமோ அங்கே கிடையவே கிடையாது. இப்போ வந்து அவர் எப்படியும் ஸ்வீட் சாப்பிட்டுன்னு முடிவு பண்ணிட்டார், சாப்பிட்டு ஒரு ரசித்து சாப்பிட்டாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து ஒரு குலோப் ஜாமுனை 20 பகுதியாக இல்லை ஒரு 10 பகுதியாக பிரித்து ரசித்து சாப்பிட்றவருக்கும் ஒரு நிமிஷம் அரை நிமிஷத்துக்குள்ளே 4 குலோப் ஜாமுனி வேக வேகமாக முழுங்கி வைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இனிமேல் நமக்கு எப்போ கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற அந்த ஒரு ஏக்கமும் வேகமும் என்ன ஆகுது, அவங்கள அறியாமல் கப கபன்னு அவ்வளோ ஸ்பீடாக எடுத்து போகிற கண்டிஷனுக்கு அது கொண்டு போயிடுது. இதுதான் இங்கே நடக்கிற விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா,
எப்படி நமக்குள்ள அது செயல்படுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நிதானமா கையாளுறதுக்கு எப்படி நம்ம வரணும் அப்படிங்கறத இப்ப அடுத்து கொண்டு வர போறோம். ஓகேங்களா? இப்போ நீங்க எல்லாம் அந்த தீய பழக்கத்துக்கு வந்து நம்ம பகவத்தைய ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாளி பதம். நீங்க ராமாயணத்துல எல்லாம் ஒரு ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. வாளின்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டி ஒரு வரம் பெற்றிருப்பார். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு எதிர்த்தபடி யார் சண்டைக்கு வராங்களோ அவங்களுடைய எனர்ஜி 50% இவருக்கு வந்துடும். அவர் வந்து வெறும் 50% ஆயிடுவாங்க, இவர் வந்து 150% ஆயிடுவாங்க. இன்னும் உதாரணத்துக்கு சொல்றோம்னா நீங்களும் நானும் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் தான் வாளி, நீங்க எனக்கு எதிர்ப்புற சண்டைக்கு வரீங்கன்னா நான் 100%, நீங்க 100%, நீங்க எனக்கு எதிர்ப்புற சண்டைக்கு வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற 50% எனக்கு வந்துடும். நான் 150% ஆயிடுவேன். வாளியாகிய நான் 150% பெற்றுவேன், நீங்க 50% ஆயிடுவீங்க. 50% இருக்கிற உங்களால என்னைக்கு என்னைக்காச்சும் ஜெயிக்க முடியுமா? வாளிய ஒரு காலமும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா 150 ஜெயித்து போராடி ஜெயிக்கவே முடியாது, நேரடியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால வாளிய ராமர் எப்படி வதம் பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து நேரடியா நேருக்கு நேர் நின்று வாளிகிட்ட சண்டை போட்டு வாளியை கொல்லல, மறைந்து நின்று பின்பக்கமா, அதாவது மறைஞ்சு நின்று தான் அவர் அடிக்கிறார். அப்படித்தான் வந்து வாளியை கொல்ல முடியும். இப்ப வந்து தீய புழக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீய புழக்கம் தாங்க வாளி, வேற ஒண்ணுமே இல்லை. தீய புழக்கம் இஸ் ஈக்குவல் டு வாளி. தீய புழக்கத்தை வாளியை நம்மளால நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? என்னைக்கும் முடியாது. அது மாதிரி தீய புழக்கத்தை நேருக்கு நேர் நின்று ஏத்துன செயல் வந்து வெற்றி அடைஞ்சிருவோங்கிறது என்னைக்குமே நடக்காத காரியம். அதுக்கு வந்து மறைந்து நின்று எப்படி ராமர் வந்து வாளிய வதம் செய்தாரோ அதை போலதான் இப்ப நாம வந்து இந்த தீய பழக்கம் வந்து விடுபடுவதுக்கான பேட்டர்ன் எப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், எண்ணம், சிந்தனை, செயல், குற்றவாட்சி இந்த நாலு தான் சர்க்கிள் அப்படிங்கறத உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாருமே பகவத்தையா அதில் கிளாஸ்ல வந்து தொடர்ந்து கலந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், தாட் எண்ணங்கிற பகுதி இயற்கையின் இயக்கமா? அங்கே நமக்கு எதாவது வேலை இருக்கா? அங்கே இல்லை. திங்கிங்கிறது நம்மளா செய்யறது, செயல் அப்படிங்கிறது நாமளா செய்யறது. இந்த கில்ட் குற்ற உணர்ச்சிங்கிறது தாட்டா திங்கிங்கா அப்படின்னு பார்த்தோம்னா பலர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குற்ற உணர்ச்சிங்கிறது திங்கிங் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, குற்ற உணர்ச்சிங்கிறது தாட்டு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க செயல் செய்து முடிச்ச உடனே குற்ற உணர்ச்சிங்கிறது நீங்க கொண்டு வரலாம், கொண்டு வரல, ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்குள்ள வெளிப்பட்டுருது. அப்போ வந்து உங்களை அறியாம வெளிப்படுறது வந்து தாட்டு தான். அப்போ முதல் நிலையில இருக்கிற எண்ணத்திலையும் சரிங்க, நாலாவது நிலையில இருக்கிற குற்ற உணர்ச்சியிலையும் சரி, அது ரெண்டுமே எண்ணம் இஸ் ஈக்குவல் டு குற்ற உணர்ச்சி, ரெண்டும் ஒரே கண்டிஷன்ல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப மீதி என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கிங்கும் ஆக்ஷனும் மட்டும்தான் நாம வந்து கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி செய்யற பகுதி. சரி, இப்ப அடுத்து நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன். ஒரு தீய பழக்கத்துக்கான செயலுக்கான நேரம் எவ்வளவு, குற்ற உணர்ச்சி கொள்றதுக்கான நேரம் எவ்வளவு, சிந்திக்கிறதுக்கான நேரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா செயலுக்கு எந்த தீய பழக்கத்துக்கான செயலுக்கும் பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் 5 நிமிஷம், 20 நிமிஷம் அதிகபட்சம், இதுக்கு மேல எந்த செயலுக்குமே கிடையாது. ஆனா வந்து நான் இப்படி செஞ்சுட்டேனே இப்படி செஞ்சுட்டேனே அவர குற்ற உணர்ச்சிக்கு வந்து எத்தனை நாளுக்கு நாள் இருக்குது, வருஷ கணக்கில் இருக்குது, அதுக்கு வந்து அன்லிமிட், அவ்வளோ அளவுக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சியோட கோரப் பிடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்த பிறகு எண்ணங்கிற பகுதியிலும் நமக்கு வேலை இல்லை, குற்ற உணர்ச்சிங்கிற பகுதியிலும் நமக்கு வேலை இல்லை. இப்போ இந்த சர்க்கிள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, எண்ணம், சிந்தனை, செயல், குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற இந்த நாலு சர்க்கிள்ல ஒன்று நாளும் வந்து தாட் கண்டிஷனுக்கு போயிடுது. அப்போ நமக்கு அந்த வேலையே இல்லை. 2-3 சிந்தித்தல்
செயல்படுதல்ங்கிற பகுதி மட்டும் நம்ம கையில இருக்குது. இப்ப இந்த தீய புழக்கத்துக்கு மட்டும் ஒரு எஸ்பெஷலா என்ன ஒரு ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீய புழக்கத்தை டோட்டலாவே நீங்க தாட்டுன்னு எடுத்துக்கணும். அதாவது யாருக்குமே யாரும் வந்து தெரியாமலாம் செய்யறதில்ல, நல்லாவே நம்ம அறிவுக்கு தெரியுது. தெரிஞ்சேதான் கட்டுப்படுத்த முடியாம நம்ம இந்த செயலில் ஈடுபடுறோம் இல்லைங்களா. தெரியாமலாம் யாருமே செய்யறதில்லை, எல்லாருக்குமே நல்லா தெரியுது இது தப்பு அப்படின்னு, யாருக்கும் தெரியாமலாம் இல்லை நல்லா தெரியுது. இருந்தாலும் விடுபட முடியாம ஒரு அடிக்ஷன் ஃபார்ம்ல நம்மளை அறியாம நம்ம வந்து செயல்படுறோம். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த அதனால என்ன சொல்ல வரோம்னா, நமக்கு தெரிந்தே செய்தாலும் கூட அதையும் தாட்டுன்னு எடுத்துக்கணும், அதையும் அகம்னு எடுத்துக்கங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய நாளடைவில் வந்து அதனுடைய ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம், ஏன்னா நீங்க வந்து பாஸ் பண்ணீங்கன்னா தான் அது உங்களை விட்டு வெளியே போகும். எல்லாத்துக்கும் இல்லை, இந்த பேட் ஹேபிட்டுக்கு மட்டும் இப்படி ஒரு ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய அதுக்கு வந்து நாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு விடுதலை கொடுத்துட்ற மாதிரி, ஒரு சுதந்திரம் கொடுத்துட்ற மாதிரி, நீ எப்படி வேணா இருந்துட்டு போ அப்படின்னு இந்த பேட் ஹேபிட்டுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி. கொடுத்த உடனே அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா அவர் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா முதல்ல என்ன ஆகும், குற்ற உணர்ச்சி இல்லாம செயல் நடைபெறும். அப்போ வந்து குற்ற உணர்ச்சி தான் ஃபர்தராக அந்த செயலுக்கான சக்தியை அளிக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா குற்ற உணர்ச்சி. இப்போ வந்து செயல், இப்போ வந்து எண்ணம் வரும், சிந்திப்பீங்க, செயல்படுவீங்க, குற்ற உணர்ச்சி என்ன ஆகாதுங்க, குற்ற உணர்ச்சி தாட்டுன்னு சொல்லிட்டு அதனால அதுக்கு வந்து அதனுடைய ஃபோர்ஸ் வந்து டோட்டலாக டவுன் ஆகிடும். ஸோ குற்ற உணர்ச்சி இல்லாமல் செயல் நடைபெறும். இப்போ வந்து இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிற பழக்கத்தில் நீங்கள் என்ன அவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்கிறீங்களா, அவ்வளோ அடிக்ஷனாக இருக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா அதில் வந்து குற்ற உணர்ச்சி உங்களுக்கு கிடையாது. இதில் வந்து குற்ற உணர்ச்சி இருக்கிறதுனால தான் அது திரும்ப திரும்ப ரீபேட்டர்னா ஆயாயி நம்மளை சுழட்டி சுழட்டி அங்கே கொண்டு போகும். இப்போது இன்னும் சிந்தனை செயலில் செயல் பகுதியோடு வந்து இங்கே வந்து நம்ம கட்டாயிடுது. அப்போ வந்து செயல் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, செயலுக்கு சுதந்திரமே ஆகிடுது கிட்டத்தட்ட. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்குவெண்ட்டாக தேவைப்பட்ட செயலுக்கு வந்து கேப் அதிகரிக்குது. அதே மாதிரி அடிக்குவேட்டாக தேவைப்படுறதுலையும் கேப் அதிகரிக்குது. அதாவது செயலோட டியூரேஷன் குறையுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக அடுத்தடுத்து தேவைப்படிய செயல், ஒரு செயலுக்கும் அடுத்த செயலுக்கும் இருக்கிற நடைபெறுகிற கேப் வந்து அதிகரிக்குது. ஆக கொஞ்ச நாளில் அதுக்கு வந்து முழுமையான நாம் சுதந்திரம் அளிக்கிறதுனால மட்டும்தான் அது நமக்குள்ளே மாறுதல் நிறுத்த முடியும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு ஃப்ரீக்குவெண்டாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அதை பற்றி நினைவே இல்லாமல் இருப்போம். அப்போ வந்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அட ஒரு 10-15 நாளாக நாம் இதை பற்றி யோசிக்காமே இருந்திருக்கிறோமே அப்படிங்கும்போது உடனே அப்போ மறுபடியும் அடுத்தது வரும், வராதுன்னு கணக்கு இல்லை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக நீங்கள் வந்து அந்த குற்ற உணர்ச்சியை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முல்ல அந்த பேட்டர்னுடைய சர்க்கிள் வந்து திரும்ப திரும்ப டெவலப்மெண்ட் ஆகிறதுலேருந்து ரெடியூஸ் ஆகும். இதுதான் நாம் கண்டுபிடிச்சிக்க வேண்டிய ஒரு கோர் மேட்ரு. இப்போ வந்து உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தீய புழக்கங்கிறது ஒரு இன்ப நாட்டம் தான் இல்லைங்களா, ஒரு செயல் மேல இருக்கிற இன்ப நாட்டம் தான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த தீய பழக்கமாக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எனக்கு இது இருந்தால் எனக்கு பிடிக்குது, எனக்கு மகிழ்ச்சியை தருது, இந்த அனுபவம் நல்லா இருக்குதுன்னு வேணும்னுட்டு நாடுறோம். இது வந்து அதாவது பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது, நேர்முகமாக அணுகுதல் அந்த அனுபவத்தை, இது ஒரு வகையான இன்பம் நாட்டம். அடுத்தது, நான் தப்பு பண்ணிட்டேன், இதுலேருந்து எப்படியாவது விடுபட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம விடுபடணுன்ட்டு அந்த தீய பழக்கத்தில் விடுபடணுங்கிறதும் எதிர்பூர்வமான இன்னொரு வகையான இன்ப நாட்டமே. அதாவது நீங்க விடுபட்டா நான் இன்பமா இருப்பேன் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா இன்ப நாட்டம் தான். அதாவது நேர்முகமாகவும் எதிர்முகமாகவும் திரும்ப திரும்ப நம்ம நாடுறது வந்து இன்ப நாட்டத்தை தான் நாடும். இன்ப நாட்டத்தை நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு காத்தால இருந்து சாயந்தரம் மட்டும் வச்சுக்குவோம், ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வச்சுக்கணும் முடிச்சுக்கிற நேரத்துல, இதுல ஒரு 6 மணி நேரம் வேணும் வேணுங்கிறது, வேணும் வேணாம் வேணும் வேணாம் இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. அப்போ வேணுங்கிற அடிப்படையில் ஒரு 6 மணி நேரம், இது தப்புங்கிற அடிப்படையில் ஒரு 6 மணி நேரம். ஆக நேர்முகமாக ஒரு 6 மணி நேரம், எதிர்முகமாக ஒரு 6 மணி நேரம். ஆக நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீய பழக்கத்தை தான் ஏதோ ஒரு இடத்துல திரும்ப திரும்ப ரினியூவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ திரும்ப திரும்ப ரினியூவல் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன், அதுக்கான செயல் தானே நடைபெறும், வேற ஏதாவது நடைபெறுமா? திரும்ப திரும்ப இதுதான் நடைபெறும்.
இப்போ இன்னொன்னு செயல் நடந்தோடனே நம்ம என்ன வச்சுரும், நாமெல்லாம் என்னைக்கும் சரி கிடையாது, நாம காலங்க இது நம்ம வந்து இருக்கிறதுலயே ஒர்ஸ்ட்ல ஒர்ஸ்ட், மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம தான் சரியில்லை அப்படின்னு நம்மள நாமளே அண்டர் எஸ்டிமேட் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மள நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு டார்ச் லைட் என் மேலேயே அடிச்சு நான் சரியில்லை நான் சரியில்லை என் செயல் சரியில்லை என் செயல் சரியில்லைன்னு என்ன நானே குற்றமா குற்றமா என் மேல சாத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. குற்றம் சாத்தினா அப்புறம் நான் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய என்னுடைய செயலையா இல்லை என்னையா, நாம நாமளே சரியில்லைன்னு சொன்ன அப்புறம் என் செயல் எப்படி பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும், கண்டிப்பா வராது. இதே அடிப்படையில் போய் தான் நம்மளாலாம் இதுல இருந்து மேலவே முடியாதுமான்னு நாமளே நமக்கு நம்ம ஒரு முத்திரை குத்திக்கிறளவுக்கு நம்ம போயிடும். இது வந்து இன்னும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சேன்னா எளிமையா இருக்கும்னு பாக்குறேன். அதாவது ஒரு அவர் வந்து ஒரு பிரபல சைக்காட்ரிக்ஸ் டாக்டர், அவர் வந்து டெல்லியில் இருக்கிறாங்க. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் புக்கு படித்து ஃபாரின்ல படித்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின டாக்டர். அவர் வந்து நிறைய சைக்காட்ரிஸ்ட் ஆய்வு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆராய்ச்சி ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஒரு என்ன பண்ணுறாரு, ஒரு இதில் வந்து எல்லாம் கோர்ஸ்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கோர்ஸ்லாம் கிளாஸ்லாம் முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆய்வுலாம் முடிச்சுட்டு திரும்பி இனி பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியோடு இருக்கிறதுனால 4 வருஷம் ஃபுல் சிங்கிளை வந்து பேஷண்ட் பார்த்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மருந்து எழுதி கொடுத்து அப்படியே போயிட்டுருக்குது. அப்படியே 3வது வருஷம் 4வது வருஷத்தில் அப்படியே சின்னதாக ஒரு டல் அவருக்கு வருது. என்னடா காத்தாலேருந்து ராத்திரி வரையிலும் ஒரே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களே பார்க்குறோமே, இதே தொடர்ந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு சலிப்புணர்வு ஏற்படுது. ஒரு போர் அடிக்கிற மாதிரி, ஏன் தொடர்ந்து ரிப்பீட்டாக இப்படியே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாரு, சரி இதில் அப்படின்ட்டு இப்படியே போயிட்டுருக்குது. அப்போ பார்த்து என்ன பண்ணுறாங்க, இந்த மருந்து கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வாங்க நாங்கள் ஃபாரின் கூப்பிட்டு போய் ஒரு ட்ரீட் தரோம் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு வந்து ஒரு செமினார் மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு வந்து கால் ஃபர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே செமினார் மீட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மீட்டிங் காத்தாலும் தந்தால் பெருசு. மித்த நேரம் பூரா ஊரை சுற்றி பார்க்குறது, என்டர்டெயின் பண்ணுறது, ஈவினிங்லாம் ட்ரிங்க்ஸு, டிஸ்கோத் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பூராமே ஒரு மகிழ்ச்சியாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை டாக்டருக்கு கொடுத்துட்றாங்க. அதில் வந்து டாக்டர் வந்து ரொம்ப லயத்து ரசித்து போயிடுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இவர் இங்கே வந்து ஒரே பேஷண்ட்டு இப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு இந்த ஒரு ஒரு மன ஒரே ஒரு சலுப்பில் போர் அடித்தவருக்கு இந்த ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு கிளர்ச்சியாகவும் ஆனந்தத்தையும் கொடுக்குது. கொடுத்த உடனே டாக்டர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு, அட இவ்வளோ நாள் இது தெரியாமல் நம்ம வருத்தப்பட்டோமே, எவ்வளோ ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்குது, இது தெரியாமல் இருந்துட்டோமே அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு ஃபீல் பண்ணிக்கிறார். ஒரு 2-3 நாள் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துட்டு மறுபடியும் கம் பேக் டு கிளினிக். அவர் கிளினிக் வந்தாலும் அவர் மனசு வந்து இன்னும் அந்த வெளிநாட்டிலே இருக்குது. ரொம்ப ரசித்து ஜாலியாக இருந்தோமே, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம், அதெல்லாம் போயிடுச்சே. ஆனால் என்ன பண்ணுறாரு, சும்மா இருக்கும்போதெல்லாம் அந்த வெளிநாடு போனது ஏற்பட்ட அனுபவங்கள் அது மேலே இருக்கிற கிளர்ச்சி எக்ஸ்பீரியன்ஸு அதையே திரும்ப திரும்ப மனசு வந்து நாடுது. அடுத்தது என்ன பண்ணுறாரு, டாக்டர் இங்கே வந்துட்டாலும் மறுபடியும் ஒரு மருந்து கம்பெனிக்காரன் கூப்பிட மாட்டானா அப்படின்னு இவராக எதிர்பார்க்குறாரு. ஆனால் வந்து யாரும் கூப்பிடல. அடுத்து இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வழினா இவரே ஒரு ப்ரோக்ராம் திரும்ப அதே இதுக்கு ட்ரிப்புக்கு போடுறாரு. போட்டு போய் அதே மாதிரி பழசு இருந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் ஓவராகவே ஊராகவே ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, ஜாலியாக டிஸ்கோத்தா அது இது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒரு மகிழ்ந்து என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவராகவே இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு வகையில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறாரு, இனிமேல்ட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்து பேஷண்ட்டை பார்க்குறது இல்லை, நாம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ட்ரிங்க்ஸ் போட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இது வந்து இப்படியே போகும்போது ஞாயிற்றுக்கிழமை ட்ரிங்க்ஸ் போட்டு எல்லாம் முடிப்பார், திங்கக்கிழமை காத்தால பேஷண்ட்டுக்கு மதுவிலிருந்து விடுபடுவது எப்படின்னு அவர் கிளாஸ் எடுக்கும். அவருக்கு வந்து நம்மளும் இப்படி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் இப்படி கிளாஸ் எடுக்கிறோமேங்கிற குற்ற உணர்ச்சி அவர் கொண்டு எடுக்குது. இது இல்லாமல் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸோட ஹேபிட் அவரால் விடுபட முடியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி
வாரம் 3 நாளைக்கு ஒருக்கான ஆரம்பிச்சு, அப்புறம் முதல்ல ஒரு கண்டிஷன் வந்து எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நைட்டு வந்து ஒரு 3 லார்ஜ் போட்டு தான் தூங்குறதுங்கிற கண்டிஷனுக்கு டாக்டர் வந்துடுறாரு. இந்த அளவுக்கு போன உடனே அப்புறம் என்ன ஆகுனு தெரியும், உங்களுக்கே தெரியும். அதனால கடைசியா பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் மாதிரி ஆயிட்டாரு டாக்டர். ஆனா என்ன ஒரு பெரிய கொடுமையா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு மதுவுல இருந்து விடுபடுறதுக்கு அவர் கிளாஸ் எடுக்கணும், ஆனா அவர் வந்து இப்படி இருந்துகிட்டே எடுக்கிறதுக்கு அவருக்கு வந்து மதுவுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு முயற்சி நடந்தாலும் உள்ளுக்குள்ள ஏற்படுற குற்ற உணர்ச்சி அவரை வந்து கொன்னு தாளிச்சு எடுக்குது. அதுல இருந்து விடுபடவே முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையிலதான் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப மனம் உடைந்து வெறுத்து போய் இவர் வந்து இவர் என்ன பண்றாரு, மதுவுல இருந்து விடுபடுறதுக்கான புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி படிச்சு படிச்சு பாக்குறாரு. ஏன்னா இவர் ஒரு சைக்காட்டிக் டாக்டர் இல்லையா, ஏகப்பட்ட ரிசர்ச், ஏகப்பட்ட ஆய்வு எல்லாம் பண்ணி பாக்குறாரு. எது பண்ணி பார்த்தும் ஒன்றும் ரிசல்ட் கிடைக்கல, ரொம்ப வெக்ஸிங் ஆகி வெறுத்து போயிட்டு தான். அப்போதான் வந்து யூடியூப்ல தொடங்கும் போது பகவத்தையாவுடைய தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறாரு. பார்த்த வாட்டி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் பேசுறாரு. அப்புறம் நானும் அவர்கிட்ட பேசினேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நல்லா ஓப்பனாகவே சகஜமா பேச ஆரம்பிச்சும்போது அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசி இதே பேட்டர்ன் தான் சொன்னேன். தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட், இந்த சர்க்கிளை சார் உங்களுக்கு வந்து நீங்க சைக்காட்ரிக் புக்கு ஏகப்பட்டது படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லி தேவையில்லை, உங்களுக்கே புரியும் இதுதான் சார் நீங்க வந்து, ஆனா இது வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு பகுதி எனக்கு இது தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாட் நிலையிலையும் கில்ட் நிலையிலையும் ரெண்டுமே எண்ணம் தான், அந்த பகுதியில் நமக்கு வேலையே கிடையாது, அது இயற்கையின் இயக்கம். இந்த டோட்டலாவே நீங்க தாட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெகு விரைவில் இதை ஈஸியா நீங்க வந்து, அதாவது அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உணர்வே வராதுன்னு இல்லை, அந்த உணர்வுல இருக்கிற எக்ஸசிவ் டோஸ் வந்து ஒரு ஒரு சமநிலைப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எந்த ஒரு உணர்வுமே அதிகப்படியா இல்லாம ஒரு நார்மல் தன்மைக்கு திரும்புற அளவுக்கு வந்துடும், அந்த அளவு கொண்டு வந்துட்டும் போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம. அதாவது இப்ப நமக்கு பிரச்சனையே வந்து நார்மலா இருந்த பிரச்சனை இல்லை, நார்மல் இருந்து அப்நார்மலா போறதுதான் பிரச்சனை, அப்நார்மல் இருந்து நம்மளுக்கு நாம திரும்புறோம். அதைதான் வந்து, அதாவது தீய பழக்கத்தை இருந்து நார்மலா ஒரு சராசரியான பழக்கத்துக்கா மாறுறது தான் நாம சொல்ல வர்ற அணுகுமுறை. இதை டாக்டர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 6-7 மாதத்துக்குள்ள படிப்படியா சொல்லிய ட்ரிங்க்ஸ் அளவை குறைச்சி திரும்ப அவர் வந்து நார்மலா ஒரு நல்ல நிலைக்கு திரும்பிட்டார். திரும்பினோட மட்டும் இல்லாம தன்னுடைய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இந்த தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டுங்கிற அட்டவணையை போட்டு அழகா சொல்லி கொடுத்து ஈஸியா புரிய வைக்கிறேன், நான் படிக்காத ஒரு மிகப்பெரிய ஃபார்முலா இந்த பேட்டர்ன், இதை வந்து ஐயா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஆதாரமான சைக்கா, அதாவது மனோ தத்துவத்தின் அடிப்படை சாராம்சம் இந்த பேட்டர்னு அப்படின்னு சொல்லி, நான் இதுவரையிலும் பார்க்காத எல்லா புத்தகத்தை விட ஒரு மிக நுட்பமான ஒரு ஃபார்முலா ஐயா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவுடைய ஃபார்முலா வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, இது வந்து இதை நீங்க நல்ல நுட்பமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வேலை செய்யறத நீங்களே இதை உணர்ந்துருவீங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்றேன். இப்ப நம்ம கேம்ப்பு கூட வந்தவர் ஒரு நண்பர் தான், ஈரோட்டை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் சிகரெட் குடிப்பார். சிகரெட் எப்படி குடிப்பார்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேம்ப்புக்கே கேட்டு தான் வந்தார், சார் எனக்கு சிகரெட் ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது, அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா, சரி பரவாயில்ல நீங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வெளியே போய் அடிச்சுட்டு வந்துட்டு நீங்க கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துதான் ஃப்ரீ டைம்ல மட்டும் வெளியில போய் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு வந்துட்டார். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்பதான் அவரை கூர்ந்து கவனிச்சேன், அவர் சிகரெட் ஸ்மோக் பண்றது எப்படி பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வச்சுக்கிட்டு போட்டு வேக வேகமா போட்டு கப்புன்னு போட்டு காலை அமிச்சுட்டு அடிச்சு போயிடுறாரு. இப்ப என்னன்னா, அடுத்தது அதாவது அந்த செயல்ல வந்து ஒரு நிறைவே இல்லை, அது ஒரு இன்கம்ப்ளீட்டாவே இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ரீக்வெண்ட்டா தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொன்னேன், எதுக்காக சிகரெட்டு எப்படியும் நீங்க வந்து குடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சு ஆயிடுச்சு, அதை நல்லா ரசிச்சு குடிக்க வேண்டியது தானே, எதுக்கு இவ்வளவு வந்து வேக வேகமா வேண்டா விருப்ப குடிச்சு கீழே போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அப்ப அவர்கிட்ட என்ன சொன்னேன், ஒரு சிகரெட்டை எடுங்க, பத்த வைங்க, இன்டெப்தா நல்ல கண்ணை மூடி ரசிச்சு உள்ள இழுங்க, வெளியே விடுங்க, இப்படி வந்து உங்களுக்கு வந்து உங்க மனசே வந்து சிகரெட்டு போதும் அப்படின்னு சொல்ற வரையிலும் விடாம கண்டினியூவா நீங்க வந்து ஸ்மோக் பண்ணுங்க. எப்போ உங்க மனசே வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுதோ அப்ப நிப்பாட்டுங்க. அடுத்தது வந்து எப்போ மறுபடியும் தேவைப்படுதோ அப்ப கண்டி, இது வந்து நீங்க வந்து குற்றமே கொள்ளாதீங்க
குற்ற உணர்ச்சி இதை அடையாதீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ நீங்க வந்து எப்படி குடிச்சாலும் உங்களுக்கு நான் தப்பா சொல்ல, தாராளமா குடிங்க, ஆனா குடிக்கிறது மட்டும் இப்படி குடிங்கன்னு சொல்லியாச்சு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இப்படி வேக வேகமா தத்தி போட்டவரு, அடுத்தது வச்சு நிதானமா டெத்தா இழுக்கும் போது ரெண்டு ரெண்டரை சிகரெட்டு மூணு சிகரெட் தேவைப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் டைம். அந்த அளவுக்கு இன்டெப்தா போய் போய் அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த மூணு சிகரெட் வந்து ரெண்டு சிகரெட்டு ஒன்றரை சிகரெட்டா குறைஞ்சிச்சு. அதே நேரத்தில் ஒரு சிகரெட்டுக்கும் அடுத்த தடவை சிகரெட்டுக்கு குடிக்கிறதுக்கும் ஏற்பட்ட கேப் வந்து அதிகரிச்சிச்சு. அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த செயலில் வந்து ஒரு நிறைவு ஃப்ரீக்குவெண்டாக தேவைப்படுறதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டுச்சு. இதை வந்து அனுபவ ரீதியாக அவர் பார்த்துட்டு இப்போ அப்படியே படிப்படியாக குறைஞ்சி நாலு பாயிண்ட் சாப்பிட்டவர் இப்பயும் சாப்பிட்றாங்க, ஒரு நாலஞ்சு சிகரெட்டோட நின்றுட்டு இருக்காங்க. இதுவே வந்து ஒரு மிக, அதாவது இது இப்படி தான் வர முடியும். இப்போ என்னன்னா, அவருக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. சரி, ஆனால் இப்போ குடிச்சாலுமே ஒரு ட்ரிப்பில் ஒரு சிகரெட்டோ ஒன்றரை சிகரெட் எப்போ போதுன்னு நினைக்கிறாரோ அமிச்சிடுவார். அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக குடிச்சு நம்ம வந்து இப்போ என்னென்னா, தீய புழக்கத்தை வந்து அங்கீகரிக்கல. அதாவது இந்த புரிஞ்சிக்கிட்டா இந்த எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அதுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துரும் சார். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மெயின் கான்செப்ட். எதுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தோம். எதை நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சி போராடுறீங்களோ, எதை பிடிச்சிக்கிட்டீங்களோ அது உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் விட்டீங்கன்னா அதுவும் விட்டுரும். இதுதான் மெயின் கான்செப்ட். இதே மாதிரி தான் இப்போ நாம் வந்து ஒரு ட்ரிங்க்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இதே மாதிரி தாங்க செக்ஸும் கிட்டத்தட்ட. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு, இது வந்து நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் பொதுவானதாகவே நான் பேசுகிறேன். இப்போ சின்ன வயசில் நம்ம எல்லாருமே ஒரு அடல்ட்ரேஷன் வயசில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு யாராவது ஒருத்தரை ஒரு அனுபவத்தில் எதையோ ஒன்று நம்ம ஒரு விஷுவலாக ஏதோ ஒன்று பார்த்து கடந்து தான் அடுத்தடுத்த கண்டிஷன் நம்ம வந்திருப்போம். இதில் வந்து யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்க முடியாது. போத்து ஜென்ஸ்னாலும் சரி லேடிஸ்னாலும் சரி, இது ஏன்னா இது எல்லா வாழ்க்கையும் இப்படி பார்த்து வர்றது தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்த விஷயங்கள் என்ன ஆகும்னா, இப்போ என்னுடைய இதையே நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்த்தது ஒரு படம் மாதிரி நமக்கு ஃப்ரேம் ஆகிடும். ஒரு அஞ்சாறு சம்பவம் இருக்குதுன்னு வச்சு, அஞ்சு சம்பவமும் அஞ்சு ஃபிலிம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, என்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் மட்டும் தனிமையாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்குள்ளே என்ன வரும்னு நினைக்கிறீங்க, என்னை பாதித்த இந்த ஐந்து படங்கள் தான் வரும். ஐந்து படமும் எனக்குள்ளே விஷுவலாக கடகடமும் ஓடும். முள்ள நான் ஃபெயில் ஆகிடுவேன், படம் ஜெயிச்சிடும். கடைசியாக நான் ஃபெயில் ஆகி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷனாக கடைசியாக ஏதோ ஒரு மாஸ்டர்பேஷன் அளவுக்கு போய் தான் இந்த லெவலில் தான் போய் முடியும். இப்படி தான் போயிட்டுருதுன்னு வச்சுக்கோங்க. இதிலிருந்து எவ்வளோதான் புரிஞ்சு எவ்வளோதான் இருந்தாலும் இந்த தீய புழக்கத்திலிருந்து நம்மளால் விடுபடவே முடியல. ஆஃப்டர் இந்த ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிறகு இந்த தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டில் தாட் லெவல்லையும் கில்ட்லையும் நமக்கு வேலை இல்லை. டோட்டலாக தீய பழக்கத்தையே ஒரு தாட்டுன்னு எடுத்துக்கிறது, தீய பழக்கமே அகம் சம்மந்தப்பட்டதாக எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து டோட்டலாக அது அன்கான்சியஸ் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். கான்சியஸாக நாம் வில்ஃபுல்லாக செஞ்சால் கூட அது அன்கான்சியஸ் ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா டோட்டலாக நம்ம அதனுடைய இதிலிருந்து விடுபட்டுருவோம் அப்படிங்கிறத நாம் அக்செப்ட் பண்ண வாட்டி என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை வந்து புரட்டி போட்டு அப்படி பண்ண அந்த படத்துக்கு சுதந்திரம் கொடுத்தோன்னே படம் ஓடுது. ஃப்ரீடம் கொடுத்ததுக்கப்புறம் கில்ட் இல்லை, படம் பழக்கம் போல் படம் ஓடுது, ஆனால் குற்ற உணர்ச்சி கொள்ளலை. இது இயற்கை, இது இப்படி தான் இருக்கும், ரைட் விட்டாட்டி. அப்போ அந்த படம் ஃப்ரீ ஃப்ளோவாக நடக்குது. அடுத்தது அந்த படம் ரசிக்கிறோமா, ரசித்த படம் தப்பு இல்லை, அப்படி போகுது. அடுத்தது கொஞ்சம் நாளாக ஆளாக அந்த ஃப்ரீக்குவெண்ட்டாக தேவைப்படுறது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய தாக்கமே நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போது நமக்கு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ்லேருந்து ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு திரும்பி இருக்குது. இதுதான் இங்கே, அதாவது எக்ஸ்ட்ரா டோஸ் இல்லாமல் ரெகுலராக எந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த லெவலுக்கு அது வந்து டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் பார்ட். அப்போ அந்தளவுக்கு குறைஞ்சிருது. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக நாம் தான் வந்து எதையுமே ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணியே பார்க்கணுன்ட்டு ஒரு ஐடியா இருந்ததுனால நான் என்ன நினச்சேன், சரி நாமளாக வில்ஃபுல்லாக இப்போ திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நானாகவே வழினா போய் விசுவலைஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ அது வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆச்சு. ஓ, இப்போ நம்மளாம் எடுத்தோம்னா திங்க் பண்ணால் டெவலப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட சுவடே வந்து
கம்ப்ளீட்டா அப்படியே வந்து கம்ப்ளீட் அது ஒரு ரொம்ப ரொம்ப லைட் அண்ட் வெயிட்டே இல்லாம ரொம்ப லைட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வில்ஃபுல்லா நம்மளால அந்த படத்தை திங்க் பண்ணி போக்கஸே கொண்டு வர முடியல. அப்பதான் நான் முடிவு வந்தேன், ஐயாவோடைய கான்செப்ட் எவ்வளவு ஒரு நுட்பமா ஆழமா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, இதுவரையிலும் எந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் சொல்ல முடியாத ஒரு ஆழமான நுட்பமான பகுதியை ஐயா வந்து இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நான் வந்து உணர்ந்தேன். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த யார் சம்மந்தப்பட்டவங்களும் அவங்க கிட்டே கூட நம்மகிட்ட ஃப்ரீயா பேசுறது, அதாவது நான் சொல்றது எல்லாமே அந்த நினைவுகள் அந்த பதிவுகள் அதுதான் நம்மளை வந்து ஆட்சிப்படுத்துது. அதுல இருந்து நம்ம விடுபடும் போது ஈஸியா அவங்க கிட்டே ஃப்ரீ அப்ரோச்சா பேசி அவங்களுக்கு தேவையான உதவி செய்யற அளவுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ள நிகழ்த்தி இருக்கிறது எல்லாமே இந்த ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க வந்து எந்த விஷயத்துக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்து விடுறீங்களோ அது உங்களையும் சுதந்திரம் கொடுத்து விடுதலை ஆக்கிரும் அப்படிங்கறதுதான் மெயின் கான்செப்ட். தீய புழக்கத்தையே டோட்டலாவே ஒரு தாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேட்ரு முடிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மாதிரிதான் ஒரு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சரி எனக்கு நகம் கிடைக்கிற பழக்கம் இருக்கு என்னால் அதை நிறுத்தவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், உனக்கு தெரியாமல் நடந்தா அது தாட்டுன்னு எடுத்துக்க, தெரியும் போது உன்னால வில்ஃபுல்லா நிறுத்த முடிஞ்சதுன்னா நிறுத்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். பத்து விரல் போறவங்க ஒன்பது விரல் வரலும் கிடைச்சிட்டு பத்தாவது ஒரு விரல் வந்து நகத்தை நிறுத்த முடிஞ்சது அவங்களால. அப்புறம் கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாள் படிப்படியா குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு எட்டு மாசத்துல திரும்ப கம்ப்ளீட்டா நகம் கடிக்கிறதுல இருந்து, அதாவது இது என்ன புரிஞ்சு விடுபடுறது தாங்க வேற ஒண்ணுமே கிடையாது. அதுல வந்து நம்ம வந்து இது நம்ம இப்படி இருக்கிறமே நம்ம குற்றம் கொள்றது தான் அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்குது. அப்போ வந்து அப்ப விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவா போகும்போது அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்டா நெயில் பாலிஷ் போட்டு நகத்தை போட்டோ எடுத்து ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல இருந்து அனுப்பிச்சு, ஆஃப்டர் 8 மந்த்ஸ் என்னுடைய இது பாருங்க நெயில் எவ்வளவு அழகா நான் வளர்த்தி பாலிஷ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிக்க வரேன், என்னுடைய சகோதரியுடைய பையன் ஒருத்தன் 2.5 வருஷம் தாங்க ஆகுது, அவனுக்கு ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது திராட்சை பழம் இருந்துச்சு, அவனுக்கு வந்து சளி இருந்துச்சு. அப்ப என்ன நாங்க திராட்சை வேணும் அப்படின்னு அவன் சொன்னான். சகோதரி என்ன சொன்னாங்க, அவனுக்கு சளியா இருக்குது நீங்க கம்மு இருந்து எதுவும் கொடுக்காதீங்க, சரி கொடுக்கணும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே கூட்டிட்டு போய் தட்டத்தை எடுத்து வச்சு உட்காந்து அவன் எதனா கையில அழலாம், நான் என்ன கையில அழல மட்டும் கூடாதுப்பா ஒன்னு ஒன்னா சாப்பிடு நீ நல்லா டங்க்ல வச்சு கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சு அடுத்து சாப்பிடுனேன் சரின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டான். முதல் திராட்சை உங்க எடுத்து கொடுத்தாச்சு, நான் என்ன சொன்னேன் மெல்ல கூடாது ரசிச்சு நல்லா சாப்பிட்டு கடைசியை துப்பிட்டுதான் அடுத்தது எடுக்கணும்னு சொன்னேன். முதல் பழம் சாப்பிட்டான், ரெண்டாவது பழம் சாப்பிட்டான், மூணாவது பழம், நாலாவது பழத்துல பாதியிலேயே அந்த அந்த டெம்டேஷன் ஃபீலிங் வந்து போயிடுச்சு. அஞ்சாவது பழத்துல ரொம்ப லைட்டா சாப்பிட்டு ஆறாவது பழத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான் போதுன்ட்டான், யாரும் சொல்லல அவனா போதுன்ட்டான். எதுக்கு சொல்ல வரோம்னா இயற்கையா நமக்கு இப்படிதான் இருக்குது, நாம அது ஏதோ இருக்குது இருக்குதுன்னு தொலைகிட்டு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அதனால இதை நாம இந்த மாதிரி எளிமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு அடிக்ஷன்ல தான் ஒருத்தர் இருக்கும். அந்த அடிக்ஷன் வந்து நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னு பழகிட்டீங்கன்னா அதுல இருக்கிற அதி தீவிரம் வந்து குறைஞ்சி ஒரு நார்மல் லெவல் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நார்மலா இருந்தா தான் நல்லது, இல்லைன்னா நம்ம வந்து சரியா இல்லாம இருக்கிறோம்னு அர்த்தம். நார்மலா எல்லா ஃபீலிங்குமே வேணும், இல்லைன்னா நம்ம நார்மலா இல்லைன்னா நம்ம சரியில்லாம இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால ஈவன் செக்ஸுவல் ஃபீலிங்குமே இல்லாம இருந்தா தான் தப்பு, இருக்கணும், ஓவர் டோஸா இருக்கிறது நார்மலா இருந்தா நல்லது தான். அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த அணுகுமுறைக்கு நாம் வரும்போது நாம் அடுத்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்து நாம் வந்து ஒரு எஜுகேட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து எளிமையா போயிடலாம். இப்போ வீட்டில் அடுத்தது பசங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா நாமளே அவங்களுக்கு வந்து இப்போ வந்து செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க, நாமளே அந்த ரோலை வந்து கையில் எடுக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நாமளே வந்து சொல்லி ஒரு 16-15 வருஷம் தம்பி இந்த இப்போ லேடிஸுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சடங்கு வச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அப்படியே ஒன்று அவங்க எல்லாம் கூட இருக்கிறவங்களே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிய வச்சிடுறாங்க பெண் பிள்ளைகளுக்கு. பசங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருக்கும் ஒரு சரியான கைடன்ஸே கிடையாது. இப்போ என்னுடைய வயசுல எனக்கு யாரும் சரியான அதை பற்றிய ஒரு ஒரு மாஸ்டர்பேஷனும் அதை பற்றிய சரியான விளக்கம் சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. இது தப்பு, நாம் மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறதே பல நாள் நம்ம அதை நினச்சி பாதிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாமளே கைட் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் இப்படி தான்ப்பா இருக்கும், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இப்படி இருக்கிறது நார்மல்
அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து இப்ப நான் எனக்கு தெரியாம நான் ஒரு 10-12 வருஷம் கஷ்டப்பட்ட மாதிரி அவன் கஷ்டப்பட தேவையில்லை. இது ஒரு நேச்சுரலான இயக்கம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து அடுத்த நிலைக்கு உன் உடல் தகுதி ஆயிடுச்சு, நீ வந்து ஒரு ஆண் தன்மைக்கான வளர்ச்சிக்கான வேலைகள் உனக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்ற நம்ம தன்மைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவனும் அதை ஈஸியா எடுத்துப்போம். இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிதெல்லாம் வந்ததுனால இப்ப நம்ம ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் பசங்கெல்லாம் நம்ம ஈஸியா ஃப்ரீ ஃப்ளோவா இதை பேசுற அளவுக்கு ஒரு தகுதியில நம்ம இருக்கிறோங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. அவங்களும் நம்ம கிட்ட இதை வந்து ஈஸியா ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம பேசிக்கும் போது யாரோ ஒருத்தன் சரியில்லாத நண்பன் எங்கேயோ போய் அவனுக்கும் என்னன்னு தெரியாது, அவங்ககிட்ட போய் இவன் தப்பா புரிஞ்சு மிஸ்டேக் ஆகி ஏதோ ஆகிறதை விட சரியான தகவலை தெரிஞ்சுக்கிற போது இப்ப வந்து உங்களுக்கு பிரச்சனையே வந்து பிசிக்கல் செயல்பாடை விட மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சியும் மனத்தாங்கல் தாங்க பெருசு. நீங்க யோசிச்சு பாருங்க, செயல்ங்கிறது ஒரு 10 நிமிஷம் வேலை, ஆனா கில்ட்டெல்லாம் நாம படுற துன்பம் இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு துன்பம் துயரத்தை நாம அடையிறோம். அதனால இந்த தீய பழக்கத்துக்கான ஒட்டு மொத்தமான ஆணிவேர் குற்ற உணர்ச்சி தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்ற உணர்ச்சியும் என்னங்கிற ரெண்டு நிலையிலையும் நம்ம விடுபட்டு டோட்டலாவே ஒரு தாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போதும், இதனுடைய ஒட்டு மொத்தமான கோர பிடியிலிருந்து நம்ம விடுபட்டுலாம். இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொல்லிட்டோம் நாளைக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருமான்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி ஒவ்வொரு தருணத்திலயா உணரும் போதுதான், இது இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். ஒரே நாள் இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம் நாளைக்கே எல்லாமே சேஞ்ச் ஆகி டோட்டலா வேற மாதிரி போயிடும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். இதே மாதிரிதான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் பேசியிருந்தார், ஆக்சுவலா வந்து குடும்ப அமைப்புங்கிறதெல்லாம் செயற்கையா நாமளா உருவாக்குனது வர கூட இயற்கை கிடையாது வச்சுக்கோங்க. ஆனா வந்து இதெல்லாம் எதுக்குன்னா, நமக்கு நாமளே ஒரு சட்ட திட்டம் ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டது தான் இது எல்லாமே, ஃபேமிலி குடும்பம் இது எல்லாமே. அப்பதான் ஒரு நாம வந்து ஒரு சொபிஸ்டிகேஷனான வாழ்க்கையை, ஒரு என்னன்னா ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கையை வாழ முடியுங்கிறதுக்கு நமக்கு நாம உருவாக்கிக்கிட்டது தான் குடும்ப அமைப்பு. ஒரு நண்பர் என்ன சொன்னாரு, நாம் வந்து 6 அறிவு படிச்ச மனுஷன் சொல்லியிருக்கிறோம், காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் எவ்வளவோ சுதந்திரமா மகிழ்ச்சியா ஜாலியா இருக்குது, நாம 6 அறிவு படிச்ச மனுஷன் சொல்லிட்டு ஆனா சிக்கலும் சிரமத்திலையும் தானே தவிக்கிறோம், ஒரு சுதந்திரமா நம்ம நினைச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குதா, ஒரு ஃப்ரீடமா இருக்குதா அப்படி அப்படின்னு அவர் தன்னுடைய ஆதங்கத்துல அவர் சொல்றதை பார்த்தா ஏதோ நியாயமா இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. அப்பதான் வந்து எதிர்பாராம டிஸ்கவரி சேனல்ல ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புலி வந்து ஒரு மானை அடிச்சுட்டு வருது, அடிச்சு வந்து அந்த மான் சாப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த மானுடைய பிளட்டு கொஞ்சமா இருக்கலாம் அல்லது கொஞ்சோண்டு ஒரு மாமிச பகுதியை சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான் அந்த புலியோட. அதுக்குள்ள கழுத புலின்னு ஒரு கூட்டம் வந்து இந்த புலியை துரத்திட்டு அது மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கு அது இருக்கும்போது அடுத்த ஒரு கட்டத்துல ஒரு கழுகு கூட்டமே, ஒரு பெரும் ராட்சச கழுகு கூட்டம் வந்து அந்த கழுத புலியை துரத்திட்டு அது மீதி சாப்பிட்டு. ஆக பாத்தீங்கன்னா, சிங்க அடிச்சது ஏதாவது புலி அடிச்சது இருந்தாலும் அதுக்கு கிடைச்சது இவ்வளவுதான். இந்த மாதிரி நாம வந்து காட்டுல இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நாம ஏதோ கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை, பல மடங்கு நாம ரொம்ப சொபிஸ்டிகேஷனா வசதியா தான் நாமளா உருவாக்கின குடும்ப அமைப்புல இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப நாம என்ன பண்றோம், நினைச்சா என்ன சாப்பிடலாம், எவ்வளவு வசதியா கம்ஃபோர்ட்டா இருக்கிறத வந்து இது வந்து நமக்கு நம்மளும் மகிழ்ச்சியா உருவாக்கிட்டது. இப்ப காட்டுல என்ன போய் நம்ம ஒரு வீட்டுல இருக்க முடியுமா, ஒரு பெட்ல தூங்க முடியுமா, ஒரு ஃபேன் போட்டுக்க முடியுமா, என்ன வசதி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இவ்வளோ வசதி நமக்கு நாமே உருவாக்கிட்டது ஒரு நலனுக்காகத்தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது நம்ம எல்லா விஷயமே வேற ஒரு புதிய பரிணாமத்துக்கு வருவோங்கிறதான் சொல்லிக்கிறேன். அதாவது இதை பத்தி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம டாக் கொடுத்துக்கிறேன், இது வந்து ஓரளவுக்கு சம்மரைஸ் பண்ணி தீய புழக்கத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து எப்படி இந்த புரிதல் மூலியமா நம்ம விடுபடுவது அப்படிங்கிறது தான் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டாக்கா சொல்லியிருக்கிறேன். நீங்க இதை உங்களுக்குள்ள நான் சொன்ன பகுதியில் உங்களுக்கு ஒரு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ எப்படிங்கிறத, எந்த பகுதி உங்களுக்கு புரியலன்னு நீங்க வந்து இது என்ன கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் ஒரு குடும்ப உறுப்பினர்களா இருக்கோம், அதனால நீங்க வந்து ஓப்பனா நீங்க உங்களுடைய டவுட்டை வந்து கொஞ்சம் கேளுங்க, நாம் இது சம்பந்தமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னும் பல பேருக்கும் புரிஞ்சு எல்லாரும் எதனா எல்லாரும் மறைச்சி மறைச்சி வைக்கிறத விட உண்மையிலே என்னதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ரிலாக்ஸேஷனாக நம்ம போயிடலாங்கிறதுக்கு தான் நாங்கள் சொல்ல, ஏன்னா இதுக்கான வாய்ப்பு வேணுங்கிறதுக்கு தான் பார்த்தோம், அதை இன்னைக்கு நம்ம வந்து சரியான முறையில் சொல்லியிருக்கிறோம்.
அதனால இந்த அளவுல நான் வந்து இந்த உரைய ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்றேன். நீங்க இது சம்பந்தமா உங்க கேள்விகளை அடுத்தது மனம் திறந்து கேளுங்க. நாம் அதுக்கான பதில் சொல்றது கடமைப்பட்டுக்கோம்னு சொல்லி பேசிக்க விடுகிறேன். நன்றி. வண்டியோட அச்சாணியா இருக்குது. சோ அதை எடுக்கும் பொழுது அந்த சர்க்கரை தான் நம்மளுடைய எல்லா போராட்டத்துக்கும் காரணம், உள்ள இருக்க அந்த எல்லா எண்ணங்களுக்கும் காரணம். சோ அது உடஞ்சு போயிருது, நம்ம ஃபீல் ஃப்ரீ ஆயிருந்தோம். இதுதான் அண்ணா வந்துட்டு ஒரு உதாரணத்தோட சொன்னாங்க. கரெக்ட் தானே சார்? நடைமுறை வாழ்க்கைக்கும் அதுக்கும் எப்படி என்ன சம்பந்தங்கிறதுக்க பேசுறேன், வர ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஒரு ராமாயணம்ல இருந்து ஒரு சீன் சொன்னாரு, என்னன்னு சொல்ல முடியுமா? அப்போ வாலி, வாலியோட கேப்பபிலிட்டி என்னன்னாக்க, எதிர யார் வந்தாலும் சரி அவனோட எதிரியோட பாதி போல அவனுக்கு வந்துடும். ஸோ எண்ணங்களும் அப்படிதான், எண்ணங்களோட போராடும் போது அந்த எண்ணங்கள் வந்துட்டு நம்மளுடைய பலத்தை பாதியை எடுத்துட்டு அது வலுவாயிரும். ஸோ அதோட நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத அண்ணன் சொன்னாங்க. தீய பழக்கத்துக்கும் வாலிக்கும் என்ன சம்பந்தம்? வாலி வாலியா வருமா? இல்ல இல்ல, தீய பழக்கங்கிறது வந்து அந்த கில்டி மைண்ட், கில்டி மைண்ட் தான் அந்த என்ன சொல்றது வாலி மாதிரினு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வாலிங்கிற அவரை வந்து நான் வின் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னாக்க தோத்துருவோம். ஸோ அதை ஃபீல் ஃப்ரீயா விட்டுட்டோம்னாக்க நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ நடைமுறையில வந்து அது நம்மளோட தாக்கத்தை உண்டு பண்ணாது. ஸோ எந்த உணர்வு இருந்தாலும் சரி தீய பழக்கத்துல இருந்து நம்ம மீண்டு வந்தனாங்கிறத அண்ணன் வந்து அந்த மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிருக்கிறாங்க. இல்ல இந்த ஆக்சுவலா அண்ணா அண்ணன் பேசின இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு இருக்குது, நான் அதெல்லாம் ஃபுல்லா ஒரு 6 மந்த்ஸ் ஃபோர் ஃபுல்லா கேட்டுட்டு விட்டுருந்தேன், டெலிட் கூட பண்ணிட்டேன். பட் மடி ரீகால் பண்ணது ஒரு சந்தோஷம், சூப்பரா இருந்துச்சு. ஒரே ஒரு ஸ்லைட், லாஸ்ட் ஸ்லைடு, யார் வேணாலும் சொல்லலாம், நீங்க மட்டும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சரி சரி. தெரியுதா? எனக்கு தெரியும். தெரியும். ஒரு குற்ற உணர்ச்சி அல்லது ஒரு தவறான செயல் செஞ்சோம்னா அதுல 4 பாட்டு கண்டிப்பிருக்குது. ஒன்னு எண்ணம், சிந்தனை, செயல், அடுத்து குற்ற உணர்ச்சி. அதாவது செயல் செய்யறோம், அதுக்கான விளைவுகளும் இருக்கும். இந்த 4 தாக்கங்கள் தான் மனுஷனை வந்துட்டு ஆட்டிப்படும். ஸோ இந்த 4ஐயும் நம்ம பாட்டு பாட்டா எடுத்து புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்லேயே இதை பத்தி பேசிப்பாங்கன்னு. சரி, இப்போ நேத்து நீங்க உங்க கேள்வி கேட்டீங்களே, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்கன்ட்டு, இப்போ இதுக்கு எல்லாம் விடை கிடைச்சிருச்சு சார்? கிடைச்சிருச்சு சார், கிடைச்சிருச்சு சார், தெளிவாவே கிடைச்சிருச்சு. இல்ல செண்பகராஜன் ஃப்ரீயா பேசலாம், செண்பகராஜன் நம்ம அதுதான் சொல்ல வந்திருக்கோமா? அதாவது என்னன்னா ஒரு ஓபன் டாக் தான், நீங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க வேண்டாம், ஃப்ரீயா உங்க இதை நீங்க அழைச்சிருக்க, நாம வந்து பேசலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்க, சில தயங்கலாம். ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா, தயக்கத்தை விட்டுட்டு நாம தான் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போற ஒரு பொறுப்புல இருக்கிறோம். நீங்க வந்து இதை வந்து ஏதோ நினைக்கூடாது, ஏன்னா நம்மளை விட்டுட்டு அவன் வந்து நம்மளோட சரியான கைடன்ஸ் யாரா இருக்க முடியும் சொல்லுங்க? கண்டிப்பா கண்டிப்பா சார், நல்ல கைடன்ஸா இருக்கும். இல்லைன்னா அவனுக்கு மிஸ்கம்யூனிகேட் ஆகி அவன் தப்பா தான் போவான். அதனால நம்ம தான் நல்ல கைடன்ஸா இருக்கணும். அதனால நீங்க உங்களுக்கு இதுல உங்களுக்கு வந்து ஒரு என்னுடைய நண்பர் மாதிரி நீங்க ஓப்பனா, நம்ம நண்பர்கள் தான், அதனால ஃப்ரீயா நீங்க அணுகுங்க. இந்த பாட்டு எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்க, செகண்ட் இயர் பசங்க, ஏர்நோடிகள் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர் பசங்க, நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஏர்நோடிகமிக்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் சொல்லி அவனை கமாண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. என்னடா இஷ்யூஸ் அப்படின்னு கேட்கும்போது, சார் இந்த பான் வீடியோஸ் பாக்குறவங்களை எல்லாத்தையுமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணதா சொல்றாங்க சார், என் பேரும் உள்ள வந்திருக்கேன் சார்னு சொல்லிட்டு பையன் வந்து ரொம்ப பயந்து போயிருந்தான். சரி, நாங்க வந்து எதுக்குடா பயப்படுற அப்படின்னா, இங்க பக்கத்துல பொண்ணுங்க இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு, என்னடா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீ கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க சார், அதெல்லாம் பயப்படாடா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாருமே பாப்பாங்க, நீ மட்டும் பாக்க நினைக்கிறத எல்லாருமே பாப்பாங்க, எங்களோட மீ அடுசோ வியாரு சரிங்களா, அதனால பயப்படாத அப்படின்னு சொன்னேன்.
இல்ல சார் அப்புறம் தெளிவா பேசுறேன் சார், ஜெயின் எனது சைல்டு போர்னோகிராபி பார்த்தா தான இஷ்யூஸ் இது, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி எதுக்குடா பாக்குற அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் நோ கமெண்ட்ஸ், வி வில் சீ லேட்டர்ன்றாங்க. சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஈவினிங் வந்து எங்களுக்கு லேப் இருக்கும். லேப் நடக்கும்போது நான் என்ன பண்ணேன், பசங்களை மட்டும் ஒரு சைடு உட்கார வச்சுட்டு பொண்ணுங்களை இன்னொரு லேபுக்கு அனுப்பிவிட்டேன். இப்ப சொல்லுங்கடா அப்படிங்கும் போது இதை ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லா பசங்களும் கிளாஸ்ல கூட அப்படி கவனிக்கல, பட் இதை ஸ்டார்ட் பண்ண உடனே அவ்வளோ இருக்கிற முன்னாடி வந்து சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் சார், எனக்கு பார்த்த உடனே அந்த ஃபீலிங் வருது சார் அப்படின்னா அப்படிதான் சொல்லும் போது நான் ஓரளவு பேசும்போது நான் ஓப்பனாவே பேசுறேன், எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாவே பேசுறேன். தம்பி எல்லாத்துக்குமே வரும், வரலன்னா தான் உனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஃபீலிங் கண்டிப்பா வரணும், பட் முறையா இருக்கணும். யார பாக்கிறோம், தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம தெளிவு இருந்தா மட்டும்தான் நம்ம இதுல வந்து சர்வைவல் பண்ண முடியும். அதனால நீ கில்டி மைண்டா இருந்தா எடுத்துக்கோண்ணா, அதாவது குற்ற உணர்ச்சின்னு எடுத்துக்கோண்ணா, கண்டிப்பா அந்த வயசுல வரும் வர, ஆனா சரியான முறையில கொண்டு போகணும், அதுவே வேலையா வச்சிட்டு கூடாது. அப்படி இருக்கும்போது நான் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு அன்னையான எனது அந்த விண்டோ சைடே எழுதி வச்சிருப்பாங்க, தெரியாத மாதிரி இருக்கு மியா காலிஃபா அந்த மாதிரி நேம் எல்லாம் உள்ள எழுதி வச்சிருப்பானுங்க. ஏன்னா யாருக்குமே வேற ப்ரொபோசல் இருக்கும்போது கூட தெரியாது, பட் நம்மளுக்கு அந்த பசங்க பேச வச்சு எனக்கு நல்லா இது யாரா எழுதி போட்டதுன்னா உடனடிக்காக சிரிச்சிருவானுங்க. ஸோ இப்படி ஆரம்பிச்ச இந்த டாக் தான் இது. பசங்கள்ட்ட ஃப்ரீயா பேச 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 ஏன்ட்டு ரொம்ப அடாப்ட் ஆயிட்டாங்க. ஓரளவு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன், ஓரளவு கொஞ்சம் தெளிவாவே இருந்தாங்க. ஸோ அதை நான் எல்லா ஃபேக்கல்ட்டி என்ன நினைப்பாங்கனாக்க, இதை பத்தி பேசவே கூடாது, கிளாஸ்ன்னு போனாலே சிரிக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஸ்டேர் கேஸ் விட்டு கீழே இறங்க கூடாது, இதுதான் அந்த ரூல். காலேஜ் உள்ள கிளாஸ் போயிட்டோம்னாக்க அந்த ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்க கூடாது, பசங்களை பார்த்து சிரிச்சிடக்கூடாது, அதே மாதிரி அவுட் ஆஃப் த டாபிக்னு சொல்லி எதுவும் பேசவே கூடாது. இப்படியே கிளாஸஸ் பார்த்தவனுக்கு பசங்களுக்கு வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்தனாக்க ஒன்னு தூங்குவான், இல்லைனாக்கா அவன் பாட்டில் ஏதாவது நோண்ட ஆரம்பிச்சிருவான், என்ன திட்டிக்கிட்டே இருப்பான். இதுதான் ஸோ இந்த அப்ரோச்சை நான் அப்ரோச் பண்ணிட்டு நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது எல்லா பசங்களும் எங்களோட சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவும் வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஒரு கமெண்ட் போட்ட போது ஒருன்னு எனக்கு வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு இந்த விஷயம் எனக்கு வந்து நல்லா புரிஞ்சு சார். நீங்க அந்த ஆடியோ நீங்க போட்ட ஆடியோவை நான் ஃபுல்லாக கேட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணினேன், பட் இன்னைக்கு பார்த்ததுல வந்து எனக்கு உள்ளார்ந்து நல்லா உள்வாங்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சிட்டே நான் சொல்லலாம் சார். நீங்க அதாவது பிசிக்கலா ஒரு செயல்பாடை விட மென்டலா நம்ம மனசுல சுமந்துட்டு இருக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த அனுபவத்தை நாடுற இன்ப நாட்டத்தோட போக்குதான், அதாவது செயல்ன்றதோடைய டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி மொத்தமா. மித்தபடி நீங்க வந்து கில்ட்டர்னாலையும் நீங்களா சிந்திச்சுட்டு மொத்தமா இந்த ரெண்டு தான் வந்து டியூரேஷன் அதிகம். அதை பூரா வந்து நேச்சுரல் அதெல்லாம் ஒரு தாட்டுன்னு அதுக்கு வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆகிட்டீங்கன்னா டோட்டலாக அதனுடைய ஃபோர்ஸ் வந்து டவுன் ஆகிடும். ஃபிசிக்கலாக நடக்கிறத விட இந்த மென்டலாக சுமக்கிற வெயிட்டு தான் பெரிய வெயிட். அப்போ என்ன சொல்லுனா நீங்கள் அதுக்குன்னு ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து முக்கியத்துவங்களாம், இதே பொழுதுனிக்கு வேலையாக இருக்கக்கூடாதுப்பா, மீன் கொடுக்க இயற்கையாக நடந்தால் ரைட்டுன்னு எடுத்துக்கோ, நீங்கள் இது ஃபுல் டைம் இதை ஜாப்பாக வச்சுக்காதான்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ அவனுக்கு வந்து நாம் ஏதோ சரியில்லாமல் இருக்கணும், மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் சரியில்லாமல் இருக்கிறேன்னு தான் நானே நினச்சிக்கிட்டு இருப்பேன். நான் நினச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் இப்போ என்னன்னா இப்போ அந்த மாதிரிலாம் இல்லைன்னா அவன் வந்து ஓ இது எல்லாருக்கும் காமனான ஒரு மேட்ரு தான் நாட்டுருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டானாவே முதல்ல அவன் வந்து பாதி ஃப்ரீடம் ஆகிடுவான். அதாவது நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதுதானே அவனுடைய பவர்ஃபுல்லாக வேலை செய்ய போகுது. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக பார்க்கும்போது அதனுடைய தாக்கமோ வீரியமோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸசிவ் டோஸ்லேருந்து ஒரு நார்மல் லெவலுக்கு திரும்புறதும் வருமோ தவிர ரொம்ப அதில் அப்நார்மலாக அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுங்கிறத தான் நம்ம சொல்லப்படுறது. நீங்கள் பசங்கக்கிட்ட நீங்கள் அணுகிற நல்லதுதான், தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு நீங்க உட்கார வச்சு இப்படி ஒரு அவங்களுக்கு வந்து இது இந்த பேட்டர்ன்ல தான்ப்பா நடக்குது, இதுல நீங்க வந்து இது பண்ண தேவையில்லை, இதே வேலையாம இருக்க தேவையில்லை, நீ எஜுகேஷன் மீதியில போ, இதை வந்து பெரிய ஒரு தப்பா நினைச்சிக்க தேவையில்லைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கைட் பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்து என்னைக்குமே நம்ம செம்பராஜன் சார் வந்து இருக்கிறாரு எவ்வளவு, ஏன்னா அவரு அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோவே நீங்க தான், ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய லிபரேஷன் பண்ண ஃபீலிங் அவனுக்கு கிடைக்கும். இயல்பாவே எல்லாருக்கும் வரக்கூடியது இந்த உள்ளுணர்வுங்கிறது காமன் அப்படிதானே சார், இது இந்த உள்ளுணர்வு காமன் தான், சாப்பிடுங்க ஒரு எண்ணத்தை தூண்டுறதும் காமன் தான். இப்ப இந்த உணர்வு வந்து உணர்வையும் அப்படி விட்டுறலாம் அப்படிங்கிறீங்களா, இந்த உணர்வையும் வேண்டாம் விட்டுறலாம் அப்படிங்கிறீங்க, அதுவும் போயிடும் அப்படிங்கிறீங்க, அதுவாவே போயிடும் அப்படிங்கிறீங்க.
ஏன்னா சொல்றேனாக்க ஒரு செக்ஸ் கிளிப் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆடு பார்த்தா கூட நம்ம அதுல வந்துட்டு ரொம்ப அரைங்குறமா பார்க்கும் போது பசங்களுக்கான அந்த எண்ணங்கள் வர ரொம்ப இயல்பு. ஏன்னா அந்த வயசுல அந்த மாதிரி எண்ணங்கள் வருது இயல்பு. ஏன் எங்கூட எல்லாருக்குமே வரக்கூடியதானே வச்சுக்கோங்களேன் இயல்பு. அந்த உணர்வு வந்தாலும் ஒரு ஸ்பார்க் மாதிரி அடிச்சுட்டு அது போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்பதான் சார். சரி போயிடும் எதிர்பார்க்கணும் சார். இருந்தா இருந்து போட்டு இருந்தா ஓகே ஓகே அத போகணும்னாதான் வந்து ரிசல்ட் ஓரியண்டடா பாக்குறீங்கன்னு அர்த்தம். சரிங்க எப்ப போயிடும் போயிடும் நினைக்கிறீங்களோ அப்ப வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்கல்ல. அப்ப மறுபடியும் நீங்க வந்து அதுக்கு ஆதரவு தான் கொடுக்குறீங்க உறுதிப்படுத்துறீங்க. அதாவது போகணுங்கிறதுக்காக எதிர்பார்க்கற மாதிரி ஆகணும் கிட்டத்தட்ட. கரெக்ட்டா அது எதிர்பார்க்கப்படனா ஓகே அசுஷல விட்டுடலாம் இல்ல அது ஒரு பக்கம் இருந்து போட்டு விட்டுருங்க அவ்வளவுதான். எத்தனையோ ஆங்கிள் இருக்குதுல்ல ஹார்ட் துடிக்குது லங்ஸ் அடிக்குது ரத்தம் சுத்தது அது ஒரு பக்கம் இருந்து போட்டு விட்டுருங்களேன் அவ்வளவுதான் ஒரு ஃபீலிங் அது ஒரு போட்டு விட்டுருங்க அவ்வளவுதான் சமாச்சம் சார். அந்த அந்த உணர்வுக்கு ஓகே கொடுத்துருங்க பட் செய்யற வகையில தான் இருக்கு எப்பயுமே. அந்த உணர்வு அந்த உணர்வு போயிடும் எதிர்பார்க்க வேணாம் எதுவுமே அது இருந்தா இருந்துட்டு போட்டோம் அதுக்கு ஓகே பண்ணுங்க. இது வந்து நேச்சர்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க முடிஞ்சிச்சு நம்ம செயல் நம்ம கையில தான் இருக்கு அது இருந்து போட்டு சொல்லி விட்டுருங்க. நீ எப்ப அந்த சுதந்திரம் கொடுக்குங்களோ அப்ப அதுக்கு வந்து நீங்க வந்து அப்பதான் இருந்து விடுபடுவீங்க. சரி அது என்னன்னா செல்போனை டாய்லெட் கொண்டு போற மாதிரி வேணா கொண்டு போனா தேர வச்சுட்டு போயிடலாம் அந்த மாதிரி சொல்றீங்க. நீங்க வேணா எடுத்து விட்டு போன்னு சொல்லி பாருங்க கொஞ்ச நேரத்துல நீங்க போன் வச்சுட்டு போறதோ நீங்க தைரியாச்சு. ஓகே 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 ஃபுல் சுதந்திரம் கொடுக்கும் போது போயிடும் அப்படிங்கிறீங்க. ஆமா நீங்க கொடுக்க ஏதோ ஒண்ணு இல்லாம தொலைவிட்டுக்கிறதுனாலதான் பரவாயில்ல எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் என்ன ஒரு பெருசு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தாலும் ஓகேன்னா அப்படி எப்படி உங்களுக்கு அதுக்கப்புறம் அவ்வளவு தீவிரமான போக்கு இருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோம் ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன் யாரும் வெளியே நம்ம நிறைய பூட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு மணி நேரம் பேச வேண்டிய வேலை இருக்கு. வெளியே எப்ப பூட்டுறாங்களோ அப்பதான் வெளியே போகுங்கிற எண்ணம் வரும். லாக் பண்ணிட்டாங்கன்னா எப்படா வெளியே போறதுங்கிற எண்ணத்தை தவிர எதுவுமே இருக்காது. இது மாதிரி நீங்க எந்த எண்ணம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ எது நம்ம விட்டு சீக்கிரம் போயிடணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மட்டும்தான் நம்ம இருப்போம். நீங்க வந்து திறந்து விட்டு பாருங்க எதுனாலும் ஓகேங்கும் போது அதுக்கு அது தேவையே இல்லாம போயிடும். எதுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அது தேவையில்லாம போயிடும். சொன்னாங்களா அனுமதி அளிக்கிறது இல்ல சுதந்திரம் கொடுக்கறது. சுதந்திரத்துக்கு வந்து அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு கொடுக்கறதுதான் சுதந்திரம். சரி 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 சூப்பர். அந்த மாதிரி விட்டுட்டீங்கன்னா அதாவது நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா அது உங்களை விட்டுரும். இவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க அதை பிடிச்சிட்டே இருந்தாலும் அது உங்களை பிடிச்சிட்டு தான் இருக்கும். உங்களை விட்டுரும் சூப்பர் சார். ஓகே ஓகே சார். இன்னொரு மெயின் தீம் என்னன்னா எல்லாமே கேட்டுட்டு எல்லா ஒரு விஷயம் விழிப்புணர்வு எல்லாமே ஒரு மைண்ட்ஃபுல்னஸா நான் பண்ணணும் நினைக்கிறேன் ஹார்ட்ஃபுல்னஸா பண்ணணும் நினைக்கிறேன். இந்த ஆங்கிள் வந்து கரெக்டா சார். அது எக்ஸாம்பிள் எல்லாமே படிக்கிறது சாப்பிடுறது தூங்குறது நீங்க குளிக்கிறது கூட ஆக்சுவலா எல்லாமே ஒரு இந்த வகுப்பு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. எடுத்து வச்சிருக்கேன். அதுல என்ன எழுதிருக்கேன்னா ஏன்னா நான் ரொம்ப இதுல பேசிக்கான ஆளுன்றதுனால எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்வு சொல்லுங்க. அது எண்ணம் குற்ற உணர்வு அது ரெண்டும் இயற்கையா வருகிறது தன்னிச்சையா அது வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. ரெண்டாவது சிந்தனை செயல் அது ரெண்டும் நம்மளுடைய இதுல இருக்கு நம்மளோட கண்ட்ரோல். சிந்தனை செயல் அதாவது திங்கிங் அண்ட் ஆக்ஷன் திங்கிங் அண்ட் ஆக்ஷன் ரெண்டுமே நம்மளோட இதுல இருக்கு. இந்த இன்ப நாட்டம் அப்படின்றது வந்து தீய பழக்கம் அதுல இருந்து வெளியில வர்றது. அது தீய பழக்கத்துக்கு நம்ம அடிக்ஷனா இருக்கிறது ஒரு இன்ப நாட்டத்துல. ஐயா அந்த தீய பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதும் அதுவும் ஒரு இன்ப நாட்டம் அப்படின்றத எனக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பாயிண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. அதாவது நேர்முகமாகவும் எதிர்முகமாகவும் தீய பழக்கத்தையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். எப்படின்னா சாய்பாபா ஷீரடி சாய்பாபா இதுக்கு நான் விரதம் இருப்பேன். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல நான் அந்த டைம்ல வேண்டி இருந்தேன் அது மாதிரி விரதம் இருந்தேன். அந்த விரதம் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு சிந்தனையா வரும். சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேன். சாயந்தரம் 6 மணி ஆற உடனே நல்லா சாப்பிடணும் செம்மையா சாப்பிடணும் காலையில இருந்துதான் விரதம் இருந்துட்டு
இப்ப விரதத்தை முறிக்கிறனன்றதுக்காக காலையிலயும் மதியானமும் நான் எவ்வளவு சாப்பிடுவனோ அதை சேர்த்து சாயந்தரம் சாப்பிடுறேன். அது விரதம் இருக்கக்கூடிய ஒரு பண்பே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு கொஞ்ச நாள்ல. இதுக்கு நீ அளவா காலையில மதியம் நைட்டு இருந்துட்டு போயிடலாமே. ஒரே இதுல போட்டு அடி அடினு அடிக்கிறத எனக்கு அந்த நீங்க சொன்னதை நான் இந்த மாதிரி மனசுல வச்சுக்கிட்டேன். நீ விரதம் இருக்கணும்னு நினைக்கும் போது சாப்பாட்டை நினைக்கிற, விரதம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது சாப்பாட்டை நினைக்கிற, மொத்தத்துல சாப்பாடு தீய பழக்கத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் தீய பழக்கத்தை நம்மளை விட்டு எட்ட போயிடணும்னு நினைச்சாலும் மொத்தத்துல அந்த குற்ற உணர்ச்சியிலையும் அந்த தீய பழக்கத்தோட சிந்தனையிலே இருக்கிறோம் அப்படின்னு நான் இதை எளிமையா எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஒன்னு ரொம்ப கரெக்ட் தான். ரெண்டாவது இந்த லிபர்ட்டி கொடுக்க நீங்க தீய பழக்கத்தை ஊக்குவிக்க சொல்லல, பட் தீய பழக்கத்தை கொஞ்சம் கவனிச்சு பண்ணா அதுவே தன்னால விலகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. எப்படின்னா எங்க வீட்டுல நாங்க முன்னாடி நாட்டு நாய் வளர்த்தோம், அதை கட்டிலாம் போட மாட்டோம், ஆனா வெளியெல்லாம் போகாது, வீட்டு உள்ளே இருக்கும், தோட்டத்துல இருக்கும், விளையாடும், ஜாலியா இருக்கும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்த்தேன், ரொம்ப காஸ்ட்லியான நாய், எங்கேயாவது வெளியில போய் கடி வாங்கிட்டு வந்துட போதுன்னு அதை கட்டி வைப்பேன். அதை எப்பப்பெல்லாம் அவுத்து விடுறணும், எங்க ஓடலாம், எதை போய் திங்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம்னு ருசி பார்த்து அலையும். ஆனா நாட்டு நாய் அப்படி செய்யறது இல்ல. இப்ப நீங்க என் மைண்ட வந்து நாட்டு நாய் மாதிரி அந்த நாய்க்கு வந்து வெளியில போகணும்னு ஒண்ணும் இல்ல, எப்பவுமே நம்ம வீடுதானே, எப்ப வேணா தோட்டம் இருக்கு, எப்ப வேணா தெரு இருக்கு அப்படின்ற ஒரு கண்ணிய இருந்துச்சு அதுகிட்ட. பட் வந்து இந்த பாஷா இருக்கிற நாய் நம்ம 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம், அது எங்கேயாவது போய் கடிச்சிருச்சுன்னா 9,000 ரூபாய் அதை போத்தணும் பாருங்க. அந்த தீய பழக்கம் மாதிரி அதை ஹைட் பண்ணது எனக்கு ரொம்ப தொலையாச்சு, அதை நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அது ரொம்ப நீங்க அதை சொல்லுவாங்க, முன்னாடி காலத்துல இருந்து அடக்க நினைத்தால் அது ஆடும், அது அப்படியே விட்டுட்டீங்கன்னா அடங்கும். அது வந்து நீங்க அது ஒரு வார்த்தையா ஒரு பழமொழி மாதிரி சொல்லாம அதுக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு இது சொன்னீங்க. இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு ரொம்ப, அதாவது ஒரே மாதிரி விட நினைச்சாலும் செய்ய நினைச்சாலும் அந்த சிந்தனையிலே இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து எப்படி வந்து இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது அது தன்னிச்சையான ஒரு விஷயம்தான், அது நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இருக்கு. ப்ரஷ் பண்ண எல்லாரும் எவனும் முழுங்கறது இல்லை, எச்சு ப்ரஷ் பண்ணிட்டு எல்லாரும் துப்புறான், அது இன்னமும் பெருசா பல்லு வளர்க்கணும் எல்லாரும் துப்பதான் போறேன். அப்ப மனிதனா பிறந்தா அவனுக்கு எல்லா உணர்ச்சிகளும் வந்ததான் வரும், அதை வாய் வழியே வச்சிருக்க முடியாது, முழுங்கினா அதை விட பேராபத்து. ஆகினால இது நடக்கும், அதுக்காக 24 மணி நேரமும் துப்பிட்டமே துப்பிட்டமே நினைச்சா அது கொஞ்சம் ஈஸியா எடுக்க சொல்றீங்க, டேக் இட் ஈஸி அப்படின்றது ஒரு தியரிட்டிக்கலா ஒரு அதுக்கு ஒரு வழிமுறையா ரொம்ப பிரமாதமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் செண்பகமுத்துராமன் ஐயா இன்னும் கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸா விட்டுருக்க, நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுங்க, உங்க மாணவர்களும் தன்னால ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. இட் ஆல் ஹேப்பன்ஸ் தான், எல்லாருக்கும் நடக்கிற அதே சமாச்சாரம் தான். அது அது என்ன சொல்லுவாங்க, அதுல இருந்து தெரியற வரைக்கும் தெரியாத வரைக்கும் நீ தாயா காந்தி அப்படின்னு, தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எல்லாரும் இதை அப்படியே செஞ்சுக்கிட்டுதான் இருக்காங்க. அது நல்ல விஷயமா இருந்தாலும் வெளியில காமிச்சுக்கிறான், கெட்ட விஷயமா இருந்தா அது என்னமோ பெரிய இது மாதிரி. அப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா, இது கெட்ட விஷயம் தானா, கெட்ட விஷயம்ன்றது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா, அது உங்க குற்ற உணர்வு தான் அதை கெட்ட விஷயமாவும் நல்ல விஷயமாவும் வச்சுக்கிட்டே இருக்கு, அதை தூக்கி சுமந்துகிட்டே இருக்கு. அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு கேஷுவலா விட்டா அதே போயிடும் அப்படின்றத ஒரு நல்ல வடிவமைப்பா ரொம்ப சிம்பிளா எவ்வளோ, அதாவது இந்த நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து அவங்க வாயில இருந்து இந்த சுய இன்பம் மாஸ்டர்பேஷன் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அது உங்களுடைய திரும்ப நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய செக்ஸ் உணர்வு அதிகமா இருக்கிற வரையும் நீங்க தேரவே முடியாது. அது வந்து நீங்க வந்து ஆன்மீகத்துல மேல போறவங்களுக்கு இந்த சமாச்சாரம் தேவையே இல்லை. நாம வழிபடுற சாமியே கணவன் மனைவியா இருக்கிறாங்க, பிள்ளையார் முருகரா இருக்கிறாங்க. அப்ப நம்ம இயல்பா இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டு மகரிஷி சொல்ற மாதிரி முறையற்ற பால் கவர்ச்சி எல்லாம் இல்லாம கேஷுவலா வர்றத வர்றபடி வச்சுக்கிட்டு வாழ்க்கைய எவ்வளவு எளிமையாவும் இன்பமாவும் வாழலாமோ வாழறதுக்கு வழி இருக்கு. நாம அந்த தீய எண்ணம் அப்படின்றத நம்ம அந்த கில்ட்லயே நம்ம மைண்டை ரொம்ப காலி பண்ணிடுறோம் நம்மளே நினைக்கிறேன். அது வந்து இன்னைக்கு ரெண்டு முக்கியமான அற்புதமான ரெண்டு தகவல், நாம் விட நினைத்தாலும் தொடர நினைத்தாலும் அதை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறோம் ஒண்ணு. ரெண்டாவது அதன் இயல்புல அதை விட்டுறது, அதை அழகா கடந்து வந்துருங்க, ரொம்ப போட்டு அதை ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது கூடயே அந்த தாட் ப்ராசஸ்லயே போயிட்டு இருக்காதிங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா.
என்னுடைய நன்றிகள். கேள்விகள் எல்லாம் இதுல ஒண்ணுமே கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இதுல எனக்கு இது இல்லை, ஏன்னா நான் ரொம்ப நியூ. ஆனாலும் எனக்கு இது வந்து ரொம்ப இன்னைக்கு எனக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. நீங்க யாரும் எந்த ஒரு எந்த ஒரு கவுன்சிலிங்கும் இந்த மாதிரி மாஸ்டர்பேஷனை பத்தியோ இதெல்லாம் சொல்றது இல்லை. ஏன்னா நான் இந்த மருத்துவ புலன்ல நான் பிசியோதெரப்பில பிஜி பண்ணிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ல. ரொம்ப யாராவது லேட்டா என்ன எனக்கு தூக்கத்துல அவர் வரட்டும். சதீஷ் அவர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு. சதீஷ் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். சதீஷ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எஸ் சரிங்க. தேங்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம் ஜீவி மனிதா சார். வணக்கம். சார், முதல் கேள்வி வந்து இந்த தீய பழக்க வழக்கங்கள், அது வந்து நம்ம அது எப்படி ஃபர்ஸ்ட் வந்து அது யாரு பிராண்ட் பண்றாங்க? அது சொசைட்டி தான் பிராண்ட் பண்ணுது. ரெண்டாவது வந்து குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி வந்து நீங்க அது சாதாரணமா தாட் மாதிரி சொல்றீங்க, அதே வருது போகுதுன்னு சொல்றீங்க. ஸோ ரெண்டுமே எனக்கு கேள்விதான், குற்ற உணர்ச்சிங்கிறது யாரு பிராண்ட் பண்றாங்க, தீய பழக்க வழக்கங்கிறது யாரு பிராண்ட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து இது சொசைட்டி தானே பிராண்ட் பண்ணுது, இது வந்து காமர்ஸ் நிலைகள் வரக்கூடாது, கஞ்சா அடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாது, சிகரெட் அடிக்கூடாதுன்னு சொசைட்டி தானே பிராண்ட் பண்ணுது. இது வந்து தப்பான வழக்கம், இதுதான் சிகரெட் அடிக்காம தண்ணி அடிக்காம இருக்கிறதான் கரெக்டான வழக்கம் அப்படின்னு ஒரு சொசைட்டி தான் பிராண்ட் பண்ணுது. இப்போ நான் இந்த கேள்வி வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஐயாட்டியே கேட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சொசைட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் வேலை செய்கிறாங்க, அப்புறம் 5வது நாள் சாயந்தரம் வந்து அவங்க டிஸ்கோத்தே போகிறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, பார்ட்டி பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கில்ட்டி கான்ஷியஸே கிடையாது. ஏன்னா நம்ம வேலை செஞ்சுருக்கோம், அது வேலை செஞ்சுக்காதான அந்த இது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் அவங்க வந்து நாங்கள் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணுறோம், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தப்பான விஷயமா தெரியல. ஆனால் இதே வந்து ஒரு இப்போ இந்தியன் கல்ச்சர், இந்தியன் சொசைட்டி அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து தப்பான கல்ச்சர், நீ வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு கல்ச்சர் சார்ந்த விஷயமா ஆயிருது. அந்த அந்த பிராண்டிங்கே வந்து தீய பழக்க வழக்கமும் சரி, அதனால வர குற்ற உணர்ச்சிகளுமே ஒரு சொசைட்டியில இருக்கிறதுனால தானே வருது. இப்ப ஒரு அமெரிக்கன்ட்ட போய் தம்பி நீ பீர்லாம் குடிக்கூடாதுப்பான்னு சொன்னீங்கன்னா, போப்பா நீ யாரா என்ன சொல்றதுக்கு, அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்பான். கேஷுவலா கேட்கறதான். நான் எங்க அப்பா அம்மா கூட உட்காந்து அடிப்பேன். எனக்கு வந்து நான் எனக்கு வந்து 20 வயசு ஆயிடுச்சு, எங்க அம்மா அந்த பக்கம் தண்ணி அடிப்பாங்க, நான் அந்த பக்கம் தண்ணி அடிப்பேன் அப்படிங்கிறது அவனுக்கு அது ஒரு தீய பழக்கமா வழக்கமா அவனுக்கு தெரியல. அது ஒரு நாம வந்து இது ஒரு சொசைட்டி பிராண்ட் பண்ற விஷயம் தானே. இந்த சொசைட்டி பிராண்ட் பண்றதுனால நம்ம மனசுல வந்து இந்த குற்ற உணர்ச்சிங்கிற விஷயமே தோணுது. ஸோ இது உங்க கருத்து என்ன இதை பத்தி? சார், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்குதுங்க சார். இப்ப இந்தியாவில பண்றது ஒரு மாதிரி, யூஎஸ்ல வேற மாதிரி, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது. நாம் வந்து எந்த நாட்டுல இருக்கிறோமோ அந்த நாட்டுக்கு பொதுவான சட்டம் என்னமோ அதுபடி இருக்கிறது தான் நல்லது. இது வந்து புறங்கிறது நாமளா உருவாக்கிக்கிறது தானே, நம்ம மகிழ்ச்சிக்காக உருவாக்கிக்கிறது தானே இது எல்லாமே. நம்ம என்னன்னா இந்த ஒரு அதீத தீவிரத்துல மட்டும் தேவையில்லைன்னு தான் நம்ம சொல்ல வரோம். இப்ப அதாவது அதாவது அந்த பழக்கம் வந்து அந்த பழக்கத்தோட கட்டுப்பாட்டுல நம்ப இருக்கிறோமா, நம்ம கட்டுப்பாட்டுல அது இருக்குதா, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதா இல்லையா? கண்டிப்பா என்னுடைய கட்டுப்பாட்டுல ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது வேற, அதோட கட்டுப்பாட்டுல நான் இருக்கிறதுங்கிறது டோட்டலா வேற. புரியுதுங்களா? குற்ற உணர்ச்சின்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு தீவிரமான உணர்வுன்னு மாத்திக்கலாமா? ஏன்னா குற்ற உணர்ச்சிங்கும் போதே அதுல என்னமோ ஒரு நெகட்டிவிட்டி வர மாதிரி இருக்கு. நான் வந்து அதை எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கிறோம்னு சொல்ல வரல. ஆனா குற்ற உணர்ச்சிங்கிறது பதிலா தீவிரமான உணர்வு எப்படி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க எடுத்துங்க. வார்த்தையை உங்களுக்கு சௌரியமா வச்சுக்கிறாங்க. குற்ற உணர்ச்சிங்கிறது பதிலா தீவிரமான உணர்வு எப்படி எடுத்துட்டாலும் பரவாய
வந்து இத வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லாம ஒரு லைட்டனா மாத்திக்கிறது தான் நம்ம சொல்றோம். தோற வேற ஒண்ணு இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா தீய பழக்க வழக்கங்கள் தீய பழக்கங்கள் நம்ம முத்திர குத்துறதுனாலயே அது குற்ற உணர்ச்சியா மாறிடுது. சோ ஒண்ணுல இருந்து அது குற்றம் நீங்க அப்புறம் என்ன நினைச்சுன்னா குற்ற உணர்ச்சி தானா வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு சாதாரண உணர்வு தானே, அது எப்பவும் வர தாட்ஸ் மாதிரி. அதையும் ஒரு தனியா பிராண்ட் பண்ணி இது வரக்கூடாதுன்னு நம்ம இது பண்ணோம். காமசிந்தனைகளும் வரலாம், நல்ல சிந்தனை ஒரு ஒரு
ஏதாவது ஒரு சென்டிமெண்டான படம் வந்தா கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி அது ஒரு சிந்தனைகள் தான் சொல்லிட்டு அதுக்கு சாதாரண ஊற்ற வேண்டியதானே, அதுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் முத்திரை குத்துறதுனாலதான் அது திரும்ப திரும்ப வருது. அந்த சிந்தனைகள் அப்படி சாதாரணமா விட்டுட்டோம்னா அது எப்படி வருதோ அதே 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 அது எந்த வகையிலும் வழியிலும் அதே வழியிலயும் போயிருக்கு. இல்ல அதுதான் நம்ம சொல்றோம், அதுக்கு எந்த வகையில் நீங்க ஃபோர்ஸ் கொடுக்க வேணாம் தான் சொல்ல வரும். இப்ப நீங்க குற்ற உணர்ச்சியை வந்து தாட்டுன்னு எடுத்துட்டீங்கனாவே அங்க வேல்யூ லெஸ் ஆயிடுது முதல்ல, இல்லைங்களா? ஆமா, அப்ப பேட் ஹேபிட் டோட்டலாவே நீங்க தாட்டுன்னு எடுத்துங்கன்னு நம்ம சொல்றோம். அப்ப வந்து இது வந்து சார் என்னன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அதுல தீய பழக்கம் அவர் ஃபீல் பண்றவர் விடுபடுங்கிறவங்களுக்கு தான் இது வேலை செய்யும். இந்த தீய பழக்கத்துக்கு விடுபடுவதற்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி உதவி பண்ணுதுங்கிறது இந்த ஒர்க் அவுட்ல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்லிக்கிறோமோ தவிர நியூ கமர்ஸுக்கு இதை பத்தி நம்ம சொல்லவே இல்லை. அதை முதல்ல நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கேட்டீங்களா என்னன்னு தெரியல, முதல்ல நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இதை நான் பேசினேன். அதாவது இந்த இந்த மனதை பற்றிய புரிதல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதுல தங்களுக்கு இருக்கிற தீய பழக்கத்துக்கு இந்த புரிதல் எப்படி உதவி செய்யுது அப்படிங்கறதத்தான் நம்ம இன்னைக்கு இங்க குறிப்பிட்டுருக்கோம் தவிர, இது வந்து ஆர்டினரியா இந்த எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நார்மல் பீப்புளுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கறத நல்ல அழுத்தம் திருத்தமா நான் பண்ணிக்கிறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்து நம்ம ஆதரிக்கிறோங்கிற மாதிரி நினைச்சா, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தீய பழக்கத்துக்கு சுதந்திரம் கொடுன்னு சொன்னோம்னா நீங்க எப்படி வேணா செஞ்சுக்கோன்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்லல, அந்த மாதிரி மீனிங் நம்ம இங்க சொல்லவே இல்லை. இன்னொன்னு என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்துருக்கேன், அவங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோல்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட் பத்த வைப்பாங்க. அது வந்து ஒரு ரொம்ப அடிக்ஷன் கிடையாது, ஆனா அந்த கோல்டுக்கு வந்து அவங்க வந்து குடிக்கணும், சிகரெட் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இச்சிங் கிடையாது, அது ஒரு அடிக்ஷன் கிடையாது, ஆனா அந்த கோல்டுக்கு குடிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து வேக வேகமா குடிக்கிறாங்க, அடிக்ஷன் இல்லை ஆனா வேக வேகமா குடிக்கிறாங்க. மேபி அதை வந்து அவங்க கொஞ்சம் பொறுமையா, நீங்க சொன்ன மாதிரி பொறுமையா இழுத்து பண்ணாங்கன்னா அதுவும் குடிக்க தோணாதோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் குடிக்கிறாங்க, அது அந்த சிகரெட் குடிக்கிறாங்க, அது வேக வேகமா குடிப்பாங்க, ஆமா அது அது இப்பதான் தெரியாது குற்ற உணர்ச்சியோட குடிக்கிறாங்கன்னு. ஆனா இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா அவங்க ஃப்ரீக்வெண்டா குடிக்கிறது இல்லை சார், அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா அப்படி வேக வேகமா குடிக்கிறவங்க ஃப்ரீக்வெண்டா குடிப்பாங்க, ஆனா அவங்க ஃப்ரீக்வெண்டா குடிக்கிறது இல்லை. மேபி நான் கவனிக்காம இருந்திருக்கலாம், பட் நான் பார்த்த வரைக்கும் அது ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அது ஒருவேளை அந்த கிளைமேட்டிக் கூலிங்க ஒரு குடிக்கலாம்ன்ற ஒரு ஃபீலிங் கூட வருதுன்னு வச்சுங்க, ஒரு தம் கத்து அடிக்கலாம்னு நீங்க நினைச்சா கூட அது கத்து வைக்கும் போதே குற்ற உணர்ச்சியும் கூட ஸ்டார்ட் ஆயிடுது. பத்த வைக்கிற இந்த ஆண்டை பத்த வைக்கிற அதே வினாடி அந்த ஆண்டை கில்ட்டும் ஃபார்ம் ஆயிடுது. அப்ப என்ன ஆயிடும், எது ஜெயிக்கும்? கண்டிப்பா அந்த கில்ட் தான் ஜெயிக்கும். நம்ம நமக்கு இருக்கிற அதாவது கில்ட் தான் வந்து அதுக்கான அந்த பழக்கத்துக்கு ஹேபிட்டுக்கு உங்களுக்கு உயிர் கொடுக்கறதே கில்ட் தான், புரியுதுங்களா? இப்ப வந்து இப்ப ஒரு கில்ட் இல்லைன்னு வச்சுக்கீங்க, அவரு இப்ப பத்த வச்சு குடிக்கணும் தானே பத்த வச்சாரு, அதை ரசிச்சு குடிக்கணும் எதுக்கு அவர் வேகமா பத்தி எதுக்கு எரியறாரு நிரூபிக்கிறாரு சொல்லுங்க. அவருக்கு அவர் மனசுக்கே அவருக்கு வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ற மாதிரி நினைச்சா அவளை வேகமா சொல்லல இல்ல அது புரியுது, அது புரியாது. இந்த மனசை பத்தி புரியாதவங்களும் இது பேச்சை கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஆதரவா சொல்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது ஆதரவு கிடையாது.
செயல்படுது அப்படிங்கறது புரியறவங்களுக்கு தான் அவன் அதுல இருக்கிறவங்க அதுல பயணிக்கிறவங்க இந்த தீய பழக்கத்துல அவங்களுக்கு இருக்கிற பேட் ஹேபிட்ல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதுக்கு தான் நம்ம கிளாஸ் சொல்றோமோ தவிர ஆர்டினரி ரெகுலர் பர்சனுக்கு நாம கிளாஸ் எடுக்கவில்லை. அது பொதுவா இது வந்து விடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குதான் இது பரவாயில்ல அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம வேற மாதிரி தப்பா சொல்றதுக்கு இது நம்ம சொல்லவே இல்லை. சரி சரி ரைட் ஓகே 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 ஓகேங்க சார் ஓகே ஓகே ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்ஸ் தேங்க்யூ சதீஷ். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பிரேம்குமார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் குட் ஈவினிங். சார் குட் ஈவினிங் மேடம். வணக்கம் பிரேம், சொல்லுங்க. நீங்க நல்ல போல்டான சம டாபிக் சார். ஆக்சுவலா எனக்கு என்ன ஒரு க்வெஸ்சன் சார், இப்போ தீய பழக்கம்ன்றது வந்து இப்போ அவங்களுக்கு தெரியுது, அது எப்போ அவங்க திருப்பி ரீஇனிஷியேட் பண்றாங்க. நான் ஃபீல் பண்றேன்னா அது வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து நடக்கல, அவங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப வந்து இந்த தீய பழக்கத்தை பண்ணா அவங்க வந்து மனசு வந்து ஹாப்பியா இருக்கு, அவங்க மனசை ஹாப்பி பண்றதுக்காக இந்த தீய பழக்கத்தை பண்றாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட். நான் வந்து முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க கேட்கலையோ. ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு பேட் ஹேபிட்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மன இருக்க ஒரு சூழ்நிலையில இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து ரசாயனம் மாற்றாகி நரம்பு கிளர்ச்சி அடைஞ்சு ஒரு அனுபவத்தை நம்ம வந்து ஃபீல் பண்றோம். அந்த அனுபவம் வந்து நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு தளர்வை ஏற்படுத்துது. தளர்வை ஏற்படுத்து, மனசு தளர்வானா யாராவது விரும்புவோமா? எல்லாருக்குமே அதை ரசிக்கத்தானே செய்வோம். அது பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அடுத்தது வந்து அந்த மாதிரி சூழ்நிலை அமையல. ஆனா நம்ம அந்த அனுபவம் நமக்கு பிடிச்சி போனதுனால நாமளாவே வில்ஃபுல்லா அந்த முயற்சியில இறங்குறோம். அப்ப வந்து அது ஃபர்ஸ்ட் ஒரு வெளி சூழ்நிலை நேச்சுரலா ஏற்பட்டு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது வேற, அடுத்ததெல்லாம் அந்த மாதிரி வெளி சூழ்நிலை ஏற்படல. நாமளாவே அடுத்தது எப்ப வந்தாலும் இதுதான் அதுக்கு தீர்வு, இல்லை நாமளாவே இதை விரும்பி செய்யலாங்கிற முயற்சிக்கு போயிடுறோம். அதுதான் வந்து பேட் ஹேபிட்டா மாறுதுன்னு சொல்றோம். நம்ம சொல்லும் போது அது நம்ம அந்த குற்ற உணர்ச்சி வந்து ஒரு எண்ணமா எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து நம்ம எப்பப்பெல்லாம் அது வருதோ அதை நம்ம கண்டுக்காம விட்டா அது ஆட்டோமேட்டிக்கா பை பாசிங் ஆஃப் டைம் அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும்ன்றீங்களா சார்? அதாவது இப்ப குற்ற உணர்ச்சியை எண்ணம்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த சர்க்கிள் லைன் இந்த வட்டம் சுத்திக்கிட்டே இருக்குது இல்ல, சுழல் இருக்குது இல்ல, சுழல்ல வந்து 1 and 4 வந்து பிரேக் ஆயிடுது. ஓகே சார். 1 and 4 பிரேக் ஆயிடுச்சுன்னா எப்படி சர்க்கிள் தொடர்ந்து ரன் ஆகும் சொல்லுங்க? ஒரு சங்கிலியை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வீல் சுத்து, வீல கட் பண்ணிட்டீங்கன்னா வீல் சுத்துமா? டோட்டலா எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான், அண்டர்ஸ்டாண்டிங் ஒரே மருந்து தான், நிறைய மருந்து எல்லாம் கிடையாது. சிவா விக்னேஷ் நந்தகுமார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் அண்ணா. வணக்கம் மேம். வணக்கம் ஜெயமணி சார். வணக்கம். இப்போ உங்க கேட்ட கேள்வி வந்து, இன்னைக்கு காலையில நானும் பாபுலால் சேரும் இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது காலையில, மேம் நீங்க நல்லா பேசுறீங்க, ஆனா ஃபாஸ்டா பேசுறீங்க, உங்களை ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பிடிக்க முடியல, செகண்ட் மீட்டிங்ல ஓரளவுக்கு பிடிச்சிட்டோம், தேர்ட் மீட்டிங் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணீங்க, அப்புறம் ஃபாஸ்ட் ஆயிட்டீங்களேன்னு. நாங்க அப்போ பாபுலால் சார்கிட்ட பேசும்போது பாபுலால் சார் எனக்கு அழகான ஒரு விதம் சொன்னாங்க, சார் நான் ஃபாஸ்டா பேசுறேனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ பாபுலால் சார் சொன்னாங்க, எவ்ரி ஃப்ரூட் ஹாஸ் அ ஓன் இது இருக்கு, சோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைலு இதுன்னு இருக்கு. சோ நான் என்ன நினைச்சேன்னா, நேத்து உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணும் போது உட்காரும் போது நம்ம வந்து ஃபாஸ்டா பேச வேண்டாம், ஓரளவுக்கு கம்மியா அமைதி, அதாவது ஒரு இதா ஸ்லோவா பேசணும்னு நினைச்சுதான் நான் உட்கார்ந்தேன். ஆனா அங்க உட்கார்ந்த உடனே அருவி கணக்கு கொட்டுதுன்னு எனக்கு தெரியுது, ஸ்லோ பண்ணு சங்கரின்னு உள்ள ஒரு மனசு சொல்லுது, ஆனா என்னால பண்ண முடியல. சரி இதுவும் நமக்கு தானா
நடக்கவே நடக்க நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் இப்ப அவர் கேட்ட கேள்விக்கே நான் நேத்து ஃபீல் பண்ணதை நான் இப்ப சொல்றேன். அதை வந்து நான் தப்பா நினைக்கல, இது எப்படி ஸ்லோ பண்ணணும் வைக்கணும் என்னோட நேச்சர் அப்படி இருக்கு. அது மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிக்கும் போது இப்ப வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு தேர்ட் மீட்டிங் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 25% நான் ஸ்லோவா பேசுறேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கூட எப்பவுமே அது பேசும்போது ஃபாஸ்டா இருக்கதான் செய்யுது, அது எனக்கு புரியுது, பட் ஸ்டில் இதாயிட்டு இருக்கு. சரி, இப்ப நான் டாபிக்ல வந்து நீங்க அந்த தீய பழக்கங்கள் சொல்றதுனால அப்பல இருந்து சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது சரவண அண்ணனும் நானும் வந்து ஒரு 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 பொண்ணுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம். ஸோ அந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக ஊருக்கு போயிருந்தது. அப்போ அவங்களோட 10th படிக்கிற ஒரு பொண்ணு 12th படிக்கிற ஒரு பொண்ணை எங்க வீட்டுல சங்கரின்னு ஒரு 2 days வச்சுக்கோங்க, இது ஒரு எமர்ஜென்சி, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னாங்க. சரிப்பா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல அந்த பொண்ணு வந்து ராத்திரி தங்கி இருந்தாங்க. அப்போ மறுநாள் அப்ப நான் சொன்னேன் நானும் அவளும் படுத்துக்கலாம்னு கேட்கும், இல்ல மேம் நான் தனியா தான் தூங்குவேன் தனியா தான் தூங்குவேன்னு ரொம்ப இது பண்ணான். சரி ஓகே, அந்த மாதிரி பிரைவேசி கொடுக்கலன்னா கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சரிம்மா இன்னொரு பெட்ரூம்ல படுத்துக்கோ, நானும் அங்கிள் இன்னொருல படுத்துறோம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டோம். நான் என்ன பண்ணேன், சரி படிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இங்க வந்து படுத்துட்டோம். அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, ரெண்டு லிக்விடேட்டர் இங்கதாண்டி இருக்கு, ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, பாவம் அந்த பொண்ணுக்கு கொசு எதுவும் கடிக்க போகுதுப்பா, அந்த லிக்விடேட்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் தற்செயலா இது வந்து ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து பொண்ணு தானே படுத்திருக்கான்னு டக்குன்னு கதவை கூட தட்டாம நான் ஓபன் பண்ணிட்டு போயிட்டேன். போனோடனே எனக்கு சில காட்சிகளை பார்க்கும்போது அவளோட செல்போனும் அவளும் இருந்த நிலைமையை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அவளும் பதறிட்டா என்னை பார்த்த உடனே, ஒரு மாதிரி அவளும் முகம் ஃபுல்லா வேக்க ஆரம்பிச்சது. சரி நான் ஒண்ணுமே சேர்க்கல, இல்லப்பா இந்த கொசு கடிக்கிறதுக்காக இந்த லிக்விடேட்டர் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு நான் வந்துட்டேன். நான் ஒண்ணுமே கேட்டுக்கல. மறுநாள் என்ன ஆச்சுன்னா, காலையில என் ஹஸ்பண்ட் ஆபீஸ் போன அப்புறம் என்கிட்ட அழுதா, சாரி மேம் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு, எனக்கு வந்து இந்த பழக்கம் இருக்கு, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, இது என் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் நிறுத்த முடியல, நான் என்ன பண்ணனே தெரியல, அம்மாட்ட சொல்லாதீங்க அங்கிள்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு அழுதா. உடனே சரி இதுதான் நமக்கு சரியான தருணம்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒன்னும் இல்லம்மா உனக்கு ஏன் இந்த இது வருது அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல நான் ஒரு சில ஒரு நாள் இப்படி ஏதோ வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு, அந்த வீடியோ காட்சி வந்து என்னை ரொம்ப இழுத்துச்சு, எனக்கும் அது மாதிரி ஒரு உணர்ச்சிகள் வந்தது, சரி அதை பழக்கப்படுத்தி பாப்போமே நான் பண்ண ஆரம்பிச்சேன், அது எனக்கு ஏதோ ஒரு போதையை கொடுக்குது, அந்த டைம் ஏதோ மைண்டே ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கு மேம் அப்படின்னா. சரி நீ கரெக்டா சொல்லியிருக்க, இப்போ சரி இது முத வருதுக்கு முன்னாடி எப்போதுமே இதே பத்தியான எண்ணங்கள் இருக்கா உனக்கு கேட்டேன். இல்ல மேம் ஏதாவது ரொம்ப படிச்சுட்டு இருக்கும் போதோ எப்பனாலும் வரும் மேம் இந்த மாதிரி எண்ணங்கள் அப்படின்னா. அப்பதான் வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு நான் தாட் திங்கிங் எதுவுமே நான் சொல்லல, ஓ அப்படியெல்லாம் எண்ணங்கள் வருது, எண்ணங்கள் வந்து வேணும்னு வருமா வேண்டான்னு வருமா, மேம் வேணும்னு வரும் வேண்டாமும் வரும், அப்போ நான் வந்து என்னால தாங்க முடியாது மேம் நான் வந்து இதாயிடுவேன் அப்படின்னா. சோ ஜஸ்ட் தாட்னா இப்படிதான் வரும், நம்ம தான் சூஸ் பண்றோங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள்லாம் நான் சொன்னேன். அடுத்த மறுநாளே வந்துட்டு அண்ணனுக்கு கால் பண்ண, சரவண அண்ணன் கால் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி நடந்தது வீட்டுல, அந்த பொண்ணுக்கு நான் இந்த மாதிரி இதை மட்டும் சொல்லியிருக்கேன், அடுத்து நான் என்ன பண்ணணும்னு அண்ணாட்ட கேட்டேன். அண்ணா உடனே சொன்னாங்க மூணு விஷயம்ன்ற சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு கில்ட்டி ஃபீலிங் வராம பாத்துக்கோமா, ரெண்டாவது வந்து அடுத்ததும் அவ தவறு பண்ணிட்டா கூட ஏன் பண்ணுனு கேட்காம பரவாயில்ல அது பத்தி ஒண்ணும் இல்ல, சரி இது கம்மி ஆயிடும், இல்ல நீ அது வந்து ரொம்ப வந்து அவளை வந்து அடிக்கடி, மூணாவது வந்து அடிக்கடி வந்து நீனா போய் அவட்ட போய் அந்த விஷயத்த பேச வேண்டாம், அவளா வந்து சொன்னா கேட்டுக்கோ அப்படின்னாங்க. சோ இந்த மாதிரி இருந்தானே ஐயாவோட புரிதல், ஐயா புரிதல் எதுவுமே நான் சொல்லல, ஏன்னா அவளை வந்து ஏதோ ஒரு இதுல ஈர்த்த மாதிரி இருக்கும். அப்பதான் சொன்னேன் உன்னோட தாட் தான் இப்படி வருது, இந்த தாட்டை வரும்போது நீ அப்படியே கொஞ்சம் அதுக்கு இது கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னை அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு. சரி மேம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அட்வைஸே நான் கொடுக்கல, இது கெட்ட பழக்கம் இது தீய பழக்கம் இதனால உனக்கு உடம்புல இது வரும் அது வரும் நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அவளுக்கு அவளோட எண்ணங்களை மட்டும்தான் நான் சொன்னேன். தென் 1 week கழிச்சு அவளே வந்துட்டு என்ற சொன்னா, மேம் இந்த 1 week நான் செய்யவே இல்லை எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் எதிர்பார்த்தேன் ஏதாவது ஒரு பெரிய ஒரு அடுத்தது ஒரு பெரிய இது காத்து இருக்கு அப்படின்னு நான் நினைச்ச மாதிரியே ரெண்டாவது வீக் வந்தா வந்துட்டு மேம் எனக்கு தெரியாம 2 தடவை ஆயிடுச்சு மேம் அப்படின்னா. சரி பரவாயில்லப்பா உன்னை மீறி நடந்துட்டேன்னா அதை வந்து அதுவும் இயற்கையே நினைச்சுக்கணும் விட்டுருப்பா அப்படின்னு. அப்ப மறுபடியும் அண்ணன்ட்ட போன் பண்ணி சொன்னேன், அண்ணா அந்த வீக் வந்து நடந்ததுன்னு சொல்றா அப்படின்னு. பரவாயில்லம்மா அதை பத்தி ஒண்ணும் இல்ல, அங்க நீ வந்து இதை பண்ண கூடாது வைக்க, அவளை மீறி நடந்துட்டுனா விட்டுரு அதுவும் இதுதான் அப்படின்னு விட்டுரு அப்படின்னாங்க. அதே மாதிரி நானும் அவளை பண்ணேன். மூணாவது வீக் வந்த மேம் இந்த தடவை 4-5 நாள் ஆயிடுச்சு மேம், 4-5 நாள் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஓ சரி பரவாயில்ல அப்படின்னு நாங்க விட்டோம். சரி அதுக்கப்புறம் அவளுக்கு மறுபடியும் அந்த தோட்ட பத்தியான ஒரு புரிதலை ஏற்படுத்தின பிறகு அதுல இருந்து ஒரு 2 மாசம் என்னை பார்க்கவே வரல,
எனக்குனா ஒரு டவுட், நம்ம போய் அண்ணனும் கேட்காதேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒருவேளை இந்த கான்செப்டை விட்டுட்டு அவ பாட்டு இதுல இருக்கலான்னு எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. ஆனா சரி, ஒரு சும்மா அவங்க வீட்டுக்கு இதுக்குன்னே விசிட்டுக்கு போன மாதிரி போயிட்டு என்னப்பா எப்படி இருக்க வைக்கன்னு கேட்டு அவளை தனியா மாடி கூட்டு போன மாதிரி இப்படியே பேசிட்டே இருக்கும் போது நான் அடிச்சர் கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அவ என் கையை பிடிக்குமோ ஒரு வார்த்தை சொன்னா, மேம் இப்பெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அதை நான் பண்றதே இல்லை மேம் அப்படின்னா, சரி ஓகேமா அத சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் சும்மா தான் வந்தேன், ஏதோ நீ சொன்னே கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு. இப்ப நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, நியர்லி 1.5 இயர்ஸ் ஆகுது அந்த பழக்கத்தை அப்படியே அவ விட்டுட்டா. சோ அண்ணனோட கூட்டு முயற்சியில நாங்க கண் கூட பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட் இந்த. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ கடந்த ஒரு நான் ஜூம் மீட்டிங் பேசுறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த பகவத் ஐயான்னு ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க தான் இந்த புரிதல் சொன்னாங்க எல்லாமே. நான் சொன்னேன், சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா, மேம் எந்த மீட்டிங்னா நான் பேச ரெடியா இருக்கேன்னா, ஆனா சின்ன பொண்ணா இருக்கா, சரி வேண்டாம் எப்படினாலும் ஏதாவது ஒரு வந்துடக்கூடாது, நானே உன் அனுபவத்தை இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அனுபவத்தை வந்து இது ரியல் இதுல நாங்க பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆனா மாதிரி அப் அண்ட் டவுனா தான் இருந்துச்சு, அது திடீர்னு பண்ணலாம்பா, அப்புறம் திடீர்னு ரொம்ப பண்ணிட்டேன்பா, அப்புறம் இப்படியே வந்து 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 1 இயருக்கு அப்புறம் வந்து கடந்த ஒரு 8 மந்த்ஸ் அவ வந்து ஒண்ணுமே சொல்றது இல்ல, நானும் கேக்குறது இல்ல, ஆனா என்னை வந்து கைய பார்த்து தம்ஸ் அப் பண்ணுவா மேம் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ஸ் அப் பண்ணும்போது ஓகே சரி நல்லா இருக்கான்னு நான் போயிடுவேன். சோ இதுல வந்து நான் வந்து எதுக்காக இந்த இத சொல்றேன்னா, எந்த ஒரு பழக்கம் அண்ணா வந்து இன்னொன்னு சொன்னாங்க, நீ தாட்ஸை எப்படி நினைச்சு இது பண்றியோ அத ஆக்ஷனா இருக்கும் போது நீ அப்படிதான் பண்ணணும் சங்கரி, அந்த மாதிரி எடுத்துக்கோமா அப்படின்னு என்னை கைட் பண்ணாங்க. சோ அண்ணாவோட கைடன்ஸ்ல, ஐயாவோட புரிதல்ல, அண்ணாவோட கைடன்ஸ்ல ஒரு பொண்ணு மாற்றத்தை நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். சோ அதுதான் பகிர்ந்துகிட்டேன். பாத்தீங்களா இப்போ பேசும்போது ஃபாஸ்டா தான் பேசுறேன், தோணுச்சுன்னா நீங்க அது என்னன்னா, எப்ப வந்து என்னன்னா எப்ப உங்களுக்கு தோணுதோ எப்ப முடிஞ்சு சுலோ பண்ணுங்க, ரொம்ப உங்களுக்கு இதாகாதீங்க, அவ்வளவுதான். சரி, கரெக்ட்டா இருக்கு, கரெக்ட்டா இருக்கு. ஓகே சார். சோ அந்த பொண்ணு வெளியே அந்த அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தது ரொம்ப ரொம்ப ஏதாவது, அதாவது எத்தனையோ கோயிலுக்கு போனா கூட இந்த ஒரு திருப்தி வர்றதை விட அந்த பொண்ணு இவ்வளவு ஆனது வந்து நான் மறுபடியும் அண்ணனு போன் பண்ணி சொன்னேன், ஆனா இப்பெல்லாம் அந்த பழக்கமே இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு. சோ அவளுக்கு இதை விட என்ன ஒரு சந்தோஷம்னா, இதெல்லாம் கூட நம்மளால விட முடியுமா, இப்ப படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி நல்ல அவள்கிட்ட வந்து நான் சொன்னதே வந்து இது தீய பழக்கமே, இது ஒரு பழக்கம் அவ்வளவுதான், இது தீய பழக்கம் கூட நம்ம சொல்ல வேண்டாம் அவ்வளவுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க, பரவாயில்ல. பிராக்டிக்கலாவே நமக்கு வந்து நிறைய ரிசல்ட் நம்ம பாத்துருக்கோம், இதுல நீங்க சொல்றது ரொம்ப உண்மையிலேயே மத்தவங்களுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி, பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் நேத்து நீங்க சொன்னது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, இந்த உறுதிப்பாடு முதல்ல பெருவர்கள் சொல்றீங்களா, உறுதி, அடுத்தது எல்லாத்துக்கும். இப்ப இந்த தீய பழக்கத்தையுமே கூட நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பாக்கலாம், ஐயாவோட புரிதலை தவிர தீய பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு நமக்கு வேற எதுவும் உதவாதுங்கிறதுக்கு இந்த பெருவரல இந்த வரல நம்ம வச்சுக்கலாம், அந்த உறுதி பழக்கம்ல. அடுத்தது இது எல்லாருக்குமே காமனான ஒண்ணுதான், நம்ம மட்டும் இல்ல, ஈச் அண்ட் எவ்ரி எப்படி ஏதோ ஒரு ஹேபிட்ல இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாம மட்டும் இல்லங்கிறதுல இருந்து நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். ரெண்டாவது, சரி இதுக்கு சம்மந்த மாதிரி அட்வைஸ் என்ன அப்படின்னா, எண்ணத்தையும் குற்ற உணர்ச்சியும் ஒரு தாட்டா பாக்குறது, டோட்டலா பேட் ஹேபிட்டே ஒரு தாட்டா பாக்குறதுங்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு விழிப்பு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எப்ப மறையுங்கிறத பத்தி நமக்கு அவசியம் இல்லை, கால அவகாசமே அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு. நீங்க இந்த மோதல் வரல சொல்லுவீங்களா, கால அவகாசமே அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லுவீங்களா. அடுத்ததாப்புல சொல்றீங்க, சுதந்திரம் கொடுக்குறது, எப்ப நாம அதை விட்டுறோமோ அது நம்மள விட்டுரும் இவங்கதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டோட்டலா நீங்க சொன்ன அஞ்சுமே பார்த்தா அது அழகா பொருந்தி வருது, தண்ணியெல்லாம் பொருத்தி பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஆங்கிள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா கூட போதும் மொத்தமா, அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 20 தடவை கை கழுவிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு அறிஞ்சே நடந்தா கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுங்க, அதை தப்புன்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம். வந்து அந்த செயலையே நம்ம வந்து ஒரு தாட் நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவருடைய இன்டென்ஷன் வந்து முதல்ல குற்ற உணர்ச்சி கொள்ள தேவையில்லை, இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
அந்த ஃபோர்ஸ் வந்து முள்ள முள்ள ரிடியூஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கா இதுக்காக மாத்திரை போட்டு தடுமாறாத வேலையில இருந்து அவங்க ஃப்ரீ ஆகிடலாம். இது வந்து எல்லாமே படிப்படியா கொண்டு வர்றது தான். முயற்சி பண்ணாங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஈஸியா வந்துடலாம். அவ்வளவுதான். எந்த வகையில் இதுக்காக வந்து பெருசா ஒரு பெரிய தப்பா ஒரு பாதகமான செயல் செஞ்சிட்டோன்னு கில்ட் ஆக வேணாம். ஃப்ரீ ஆயிட்டாங்க. நிறைவுதான். ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு அடுத்த கட்டம் தான் வந்து மனநோய். இப்ப மனநோயே ஐயாவுடைய புரிதல்னால சரியா இருக்கு அப்படிங்கும் போது பழக்கத்துக்கு அடிமையாகிறது சாதாரண விஷயம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஈஸியா நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, மனநோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் 20 ஆண்டுகள் மருந்து எடுத்துக்கிட்டவர், அவருடைய பிரச்சனை என்னன்னா சின்ன வயசுல பாதித்தினுடைய விளைவா அவங்க வீட்டுல வந்து அவங்க குழந்தைங்க தூங்கும் போது டெய்லி தலைவாணியை அவர் தூக்கி பார்ப்பார். தலையணையை வந்து உள்ள பாம்பு இருக்குங்கிற பயந்துட்டு இருக்காரு, டெய்லி தலையணையை தூக்கி பார்க்கறாரு, அவர் தூக்கமே வராது. ரெண்டாவது வந்து அவங்க பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க, அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப கீழே கூட்டிட்டு வர, இந்த தண்ணியில வந்து எய்ட்ஸ் நோய் கிருமி இருக்கு உடம்புக்கு, இது வந்து ஆளை கொண்டுடும் அப்படின்னு போய் கீழே ஊத்துனாதான் அவரால் தூங்க முடியும். அவருக்கே உள்ளுக்குள்ள அவர் ஒரு அறிவு சொல்லுது, செய்யறது தப்பு, தண்ணி ஊத்த தேவையில்லை, இதுல கிருமி இருக்காதுங்கிறத அவர் அறிவு சொல்லுது. அதே மாதிரி தலையணிக்கடியில பாம்பு இருக்காதுங்கிறதையும் அறிவு சொல்லுது. ஆனா அதையும் மீறி இந்த செயல் செஞ்சா மட்டும்தான் அவரால் நிம்மதியா தூங்க முடியும், இல்லைன்னா தூக்கம் வராது. இதை போய் டாக்டர்கிட்ட பார்த்து இதுக்கு தூக்க மாத்திரை அவர் எடுத்து பல மெடிசன் போட்டு 20 ஆண்டுகள் மருந்து எடுத்துக்கிட்டவரு கடைசியா வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அவர் வந்து கிளியர் ஆகி மாத்திரை மருந்து மாத்திரையும் இழுத்திருக்காரு. இது வந்து பழக்கத்துக்கு அடிமையானதற்கு தாண்டி மனநோயில் இருக்கக்கூடியவர். இவங்க மனநோயில் இருக்கிறவங்களாலையும் விடுபட முடியுது அப்படின்னா ஏன் பழக்கத்துக்கு விடுபட முடியாது? இதை தவிர அவர் வழியே கிடையாது. ஐயாருடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் நமக்கு வந்து நமக்கு வேண்டாத பழக்கத்திலிருந்து விடுபட வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா இந்த புரிதலுக்கு மட்டும்தான் இருக்கு. எப்படி அவர் விடுபட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட சொன்னது இதே தான். நீங்க வந்து இவர் என்ன நினைக்கிறாரு, தண்ணியை கீழே ஊத்திட்டு ஊத்துறமே இது தப்புன்னு தெரியுதுன்னு ஒரு டில்ட் ஆகிறாரு. ரெண்டாவது, தலைவாணியை தூக்கி பார்த்துட்டு இப்படி ஒன்றும் இல்லைன்னு தெரியுது, தூக்கி பார்த்தாதான் நம்மளால தூங்க முடியுது, நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியும்னு ஒரு டில்ட் ஆகிறாரு. இப்படி பண்றமே பண்றமேன்றது என்ன சொன்னோம் அப்படின்னா, வில்ஃபுல்லா பண்ணுங்க, இது தப்பே இல்லை, தாராளமா நீங்க வில்ஃபுல்லாவே தலைவாணிய தூக்கி பார்த்துட்டு தூங்குங்க, தண்ணியை நல்லாவே கீழே ஊத்துங்க, எல்லாம் தப்பு இல்லை, நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம், உங்க நீங்க தாராளமா செய்யணும்னு அந்த செயலுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்த உடனே அது தேவையில்லாம போயிடுச்சு. அவர் உள்ள அவ்வளவு அழுத்தங்கள் வந்து அந்த செயல் மூலமா வெளியேறும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது தேவையப்படல. அப்படி தேவையில்லாம செயலை நிறுத்துறது தான் சரியான வழி. அப்படி வந்து அவர் அந்த 20 ஆண்டுகள் தாக்கமே இந்த அடர்ஷன்களை ரிலீஸ் ஆகும் போது பழக்கங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், இந்த ஒரு புரிதல் ஒண்ணே நமக்கு போகுது. அடுத்து முத்து கேட்டிருக்காரு, நீங்க என்னன்னா ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் நான் வந்தேன். ஏன்னா இது மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்குது, டிவில நடக்குது, பொதுவா இது மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்கறோங்கிற பேர்ல எல்லாம் பேசுறாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாம் பேசுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை பேசி பேசி அதுல வந்து குற்ற உணர்வை அதிகப்படுத்தி விட்டுருக்காங்க. ஆனா அதுக்கான தீர்வே கிடைக்காது. இப்ப நீங்க பேசிருக்கிற அந்த இது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமான தீர்வு, தீர்வுக்கு தான் நம்ம எங்கேயாவது போய் உட்காந்து நம்ம அதை போய் உட்காந்து அதுல வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா தீர்வு கிடைக்கிற இடம் என்னன்னு பார்த்தா நம்ம பகவத்தையாவுடைய வழியில மட்டும்தான் இந்த தீர்வு கிடைக்கிறதுக்கான அந்த மீட்டிங்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பெசலாம் போட்டு பணம் எல்லாம் கட்டி எல்லாம் போய் கிளாஸ்ல எல்லாம் போய் உட்காந்துருக்கோம். கடைசி வரைக்கும் குழப்பி விட்டுருவாங்க, கூட கொஞ்சம் இந்த குற்ற உணர்வு ஏற்றி விட்டு மெடிசன் முக்கியமா தேவைப்பட்ட மெடிசன் அது இதுன்னு எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி விட்டு அதை பெருசுபடுத்தி தான் விட்டுருக்காங்க. கடைசி வரைக்கும் தீர்வு வராது. ஏதோ ஒரு குற்ற உணர்வோட மேற்கொண்டு ஒரு குற்ற உணர்வோட சந்தித்து தான் வீட்டு போற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாம ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, எல்லாருக்கும் எளிமையா போயிட்டு உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யற அளவுக்கு சொன்னீங்க.
இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றிண்ணா, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.